வேழ முகத்தானை விஜய விநாயகனை ஞானம் புகழ வைக்கும் வல்லானை நல்லானை சீலமிகு செல்வம் தன்னை சேர்த்து தருவானை நாளெல்லாம் வணங்கி நல்லருளை பெற்றிடுவோ மங்கள மாங்கல்யே திகே தர்மாப்ததாதகே கரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே கெட்டிமேளா கெட்டிமேளா மாங்கல்யம் பந்துனானே நாம ஜீவன ஹேதுனான் கண்டே வந்தாமி துபகே தும் ஜீவதரதர்த்ததம் கல்யாணம் கட்டாத கனி புனஞ்ச எல்லாருக்கும் கிடைக்கணும் 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 தங்கமா கல்யாணம் கட்டாத கனி புனஞ்ச எல்லாருக்கும் கிடைக்கணும் 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 தங்கமான புருஷ தஞ்சாவூர் கதம்பத்தை வாங்கி தினம் தலைமேலே வைக்கத்தான் ஏங்கி பொஞ்சாதி எதிர்பார்க்கும் வேளை புருஷன் தூவோடு வரவேணும் மாலை அவமானம் போலதான் அவன் குணவாடணும் கண்ணு கலங்காமதான் வச்சு காப்பாற்றணும் தாலி போட்ட தாரத்துக்கு வேலி போல வாழ வேணும் தங்கமான புருஷன் தங்கமான புருஷன் கொண்டு வாடென்று சொல்லி தன்னை தாயீடு போவென்று தள்ளி ஆர்ப்பாட்டம் செய்யாத புருஷர் உண்மை அன்பான பண்பான மனுஷர் குத்து பிணப்பேற்றத்தான் வந்த பெண் பிள்ளைதான் சொத்து சொகமில்லைதான் என்னும் ஆண் பிள்ளைதான் மாலை போட்ட மனைவி கூட காலந்தோறும் வந்து காட்டும் தங்கமான புருஷர் தங்கமான புருஷர் கல்யாணம் கட்டாத கனி புனஞ்ச எல்லாருக்கும் கிடைக்கணும் 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 தங்கமான புருஷன் தங்கமான புருஷன் பாம்பேக்கு போன என் புருஷன் நல்லபடியா வீடு திரும்பணும் உண்மையே நம்பி இருக்கும் இந்த ஊரும் உலகமும் நாடும் வீடும் அமைதியா இருக்கும் அம்மா நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த ஊரே அமைதியா தான் இருக்கு என்ன சொல்ற அப்பாதான் ஊர்ல இல்லையே அதனால அப்பா கிட்ட யாரும் ஏமாறாம ஊரே அமைதியா இருக்கு சரவணா பாம்பேல உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு இவரு ஏன் கஷ்டப்படுறாரு இவர் போனதுனால பாம்பேல கஷ்டப்பட போகுது இந்த தொழில உங்க அப்பா விடவே மாட்டார் போல இருக்கு அம்மா எந்த தொழிலுக்குமே ஒரு மூலதனம் வேணும் கசாப்பு கடைக்காரனுக்கு கத்தியும் வக்கீலுக்கு பொய்யும் அரசியல்வாதிக்கு வாக்குறுதியும் தேவை ஆனா அப்பாவுக்கோ ஒரு டப்பா குங்குமம் மட்டும் இருந்தா போதும் நீ சொல்றதும் சரிதான் எவ்வளவு சொல்லியும் அவர் திருந்த மாட்டார் போல இருக்கு சார் பார்ப்பார் சென்னையை நோக்கி புயல் அம்மா அப்பா பாம்பேயை விட்டு கிளம்பியாச்சே நம்ம இல்லாம மெட்ராஸ் கலகலப்பா இல்ல நம்ம வந்தாச்சு இல்ல மெட்ராஸ் கலகலப்பு உண்டாக்கிற வேண்டியதுதான் முதல்ல யாருக்கு புத்து வைக்கிறது நெத்தி கிடைக்காமல போக போகுது
காலை வந்து ஒரு சவாரியும் காணோம் எல்லாரும் நடந்தே போயிட்டு இருக்காங்களா சவாரி தானே நான் வந்து என்ன இவனுக்கு தப்பிச்சிட்டானுங்க இவனுக்கு இல்லைனா என்ன வேற ஒரு டாக்ஸி கிடைக்காம போயிடும் பாத்துறேன் பொட்ட வச்சிடறேன் ஐ இல்ல சார் துடைக்கிறானா பெயிண்ட் எடுக்கிறானா மிளகா அரைச்சு மாதிரி அரைச்சிட்டே இருக்கான் தம்பி ஊருக்கு புதுசா ஆமா பாத்து யாரு எங்க போகணும் பக்கத்துலதான் போகணும் அட நெத்தி பெருசா இருக்க முதல்ல குங்குமத்தை வச்சுக்க எந்த கோயில் குங்குமம் அல்டாப் ஆறுமுகம் கோயில் குங்குமம் அப்படி ஒரு கோயில் இருக்க இப்ப இருக்குன்னு வச்சுக்கயா குங்குமம் வச்சு பாட்டி நம்மள அசத்துறான் கவுத்தர வேண்டியதுதான் சார் நீங்க மட்டும் தானே வண்டியில வரீங்க பெட்டி எதுல வருது பொட்டி வேற ஒரு டாக்ஸில வருது குங்குமம் டப்பா ஆட்டோல வருது யோ எல்லாம் ஒண்ணா தான் வருது போத்திக்காதீங்க சார் நான் எதுக்கு கேட்டேன்னா உங்களுக்கு மட்டும் தான் வண்டியில மீட்டர் போடுவேன் பெட்டி ஏத்துறோம்னா மீட்டருக்கு மேல 10 ரூபாய் 10 ரூபீஸ் இந்த அல்டாப் ஆறுமுகத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது இரு உங்க குடும்பத்துக்கே பொட்டு வச்சு குடும்பத்தையே கவுத்திறேன் எப்பா போலாமா போலாம் சார் மீட்டர் போடுங்க சார் சார் போலாமா சார் இருக்குறதுக்கு ஏறணும் போயா ஐயோ சார் சார் வண்டி என்ன சார் இங்க நிறுத்த சொல்லிட்டீங்க மீட்டருக்கு மேல 10 ரூபாய் கட்டில நான் எங்க நிறுத்த சொன்னாலும் நிறுத்தணும் ராமன் தம்பி லட்சுமணன் இருக்காரா அவர் யாருங்க ராமன் தம்பி லட்சுமணன்னா ஊரு பூரா தெரியும் நீ ராமாயணம் படிச்சது இல்லையா அட லட்சுமி இல்லங்க இங்க இன்ஸ்பெக்டர் ராகவன் தான் இருக்காரு யாரு விஓ ஸ்டேஷன்ல இருந்தார் அந்த ராகவன் ஆமா அந்த ராகவன் அப்பா கூட அந்த இது கிருஷ்ணமூர்த்திங்க கிருஷ்ணமூர்த்தி நானும் நேத்துக்கு ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருந்தோமே ஏங்க அவர் செத்து ஒரு வாரம் ஆச்சுங்க அப்ப பேசிக்கிட்டு இருந்தது யாரு கிருஷ்ணமூர்த்தி தம்பி ராமமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி குனி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி பையன் ராகவா இவன் சாகவான் இருக்கான் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி ஓகே கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி யாரு அவரு நீ அப்படி கேக்குற போன வாரம் செத்து போனாரு உங்க அப்பா அவரா ஆமா போன வாரம் தான் செத்து போனாரு அவர் பையன் ராகவன் தானே நீ ராகவன் நான் தான் அப்ப நீங்க ஓ சித்தப்பாடா சித்தப்பாவா நான் பார்த்ததே இல்லையே எப்படி பாத்துக்க முடியும் ஏன் 20 வயசுல தான் நான் லண்டன் போயிட்டேனே 20 வயசுல லண்டன் போனீங்களா இப்ப என்ன வயசு 20 எப்படிங்க அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறது இல்ல என்னைக்குமே ஒரே பேச்சு தான் கிருஷ்ணமூர்த்தி 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 எங்க அப்பா செத்தப்ப கூட இவ்வளவு தள்ளி வரல ஒரு வாரம் ஆச்சுல ஊறி இருக்கும் கரெக்டா கண்டுபிடிச்சு நீங்க தான் சித்தப்பா குனி எதுக்கு பொட்டு வைக்கட்டா சித்தப்பா என்னப்பா இந்த வயசுல ஏதாவது மலரும் நினைவுகள் உண்டா எக்கச்சக்கமா இருக்கு மொத்தமா சொல்லுங்க உங்க வீட்டுக்கு பின்னால தோட்டம் இருந்துச்சு நீ என்ன பண்ணுவ கலப்பைய கையில எடுத்துக்கிட்டு 7 கிலோ உரத்தையும் தூக்கிக்கிட்டு என்ன சித்தப்பா வயலும் வாழும் மாதிரி இருக்கு ஏதாவது கவர்ச்சியா சொல்லுங்களேன் இருக்க நான் ரூம்ல உட்காந்துருப்பேன் நீ குடுகுடுன்னு ஓடி வந்து சித்தப்பா என் கண்ணத்துல ஒண்ணு குடுங்கன்னு கேப்பேன் நீங்க என்ன பண்ணுவீங்க பலாருன்னு ஒண்ணு கொடுப்பேன் வலிச்சாலும் இன்ப வேதனையா இருக்கு சித்தப்பா ரத்த பாசாடி வாங்க சித்தப்பா நம்ம வீட்டுக்கு போலாம் வர்றேன் இன்னைக்கு வேற வேலை இருக்கு இன்னொரு நாளைக்கு வர்றேனே அச்சமா ஏண்டா சித்தப்பன் போறேன் உட்காந்துக்கிட்டு இருக்கிய வாசல் வரைக்கும் வந்து வழியில் கூப்பிடுற உடம்ப நல்லா கவனிச்சுக்க சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன வயசு குளி டெய்லி குளிக்கிறேன் டெய்லி குளிச்சு வந்தா நான் தடிக்குது உழைக்கிறேன் சித்தப்பா உழைக்கணும் ஏமாத்தவும் கூடாது ஏமாறவும் கூடாது ஏமாறாதே ஏமாத்தாதே அப்படி அப்ப நான் வச்சுமா சித்தப்பா என்னப்பா என் கண்ணத்துல அடிச்சீங்களே அதே மாதிரி செல்லமா அடிங்க சித்தப்பா இங்க அடிங்க இந்த கணத்துல ஏசுநாதர் சொன்னதை நீ தான் ஃபாலோ பண்ற ஆமென் வரேன் சார் பாய் ஏய் நான் கார் ஏறி உட்கார்ந்தவனே நீ என்ன பண்ணணும் போயிடணும் அறிவிட்டவனே கதவை சாத்தணும் சாரி சித்தப்பா அப்ப நான் வச்சுமா மோதிரம் என்னது கொஞ்சம் அசந்த அவ்வளவுதான் எனக்கே குங்குமம் போட்டு வச்சிருக்க போல இருக்கே வரேன் தம்பி மீட்டருக்கு மேல பணம் எவ்வளவு கேட்டா உங்ககிட்ட பணம் கேப்பன சார் உங்க செல்வாக்கு என்ன மரியாதை என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சார் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா சரி சார் அப்ப நான் வத்துமா சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன என்ன உங்க சிஷியனை ஏத்துங்க சார் தாராளமா ஏத்துக்கிறேன் இந்த குங்குமம் கேட்டுங்க யாராவது வந்தா வச்சு விடு என் கொள்கைய தமிழ்நாடு பூரா பரப்பு பரப்பிடுறேன் அம்மா ஆபத்து ஆபத்து என்னடா சொல்ற வீட்டுக்குள்ள புயல் வந்தாச்சு ஐயோ ஏண்டா உங்க அப்பா ஒரு புயலா இந்த அல்டாப் ஆறுமுகத்தை பத்தி உனக்கு தெரியாது நான் ஊருக்குள்ள வந்தா என்ன பார்த்து எல்லாரும் கைய தூக்குவாங்க எதுக்கு உதைக்கிறதுக்கா கும்பிடுறது முருகா
பாம்பேக்கு போனீங்களே அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாம்பே பாம்பேல போய் நான் இறங்கின உடனே சந்தேக கேஸ்ல புஷிங் போட்டாங்களா? நீ உன்ன பத்தியே பேசிட்டு இருக்கே. நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன்? பாம்பேல போய் நான் இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்ட்ல பாம்பே ஜனாதிபதி டெல்லி ஜனாதிபதி எல்லாரும் என்ன வரவேத்தாங்களே. ரீல் ஊடுற பத்தியா? இந்தியாவுக்கே ஒரே ஒரு ஜனாதிபதி தான். நாம கொஞ்சம் அசந்தா அமைஞ்சிக்கிறக்கே ஜனாதிபதி போட்டுருவாரு. ரொம்ப பேசுனே உனக்கு பட்டு வச்சிருக்க. அதுக்கு வேற ஆள் பாரு. அட என்னங்க நீங்க நமக்கு ஒரு நல்ல மருமகளா பாக்கணுங்க. எனக்கு வரப்போற மருமக எப்படி இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன விட புத்திசாலியா இருக்கணும், பெரிய கோடீஸ்வரியா இருக்கணும். நீ பாக்குற பொண்ண நான் கட்டிக்கணுமா? அதெல்லாம் நம்ம கையில நடக்காது. அதுக்கு நான் காலம் பூரா கன்னி பையனாவே இருந்துட்டு போறேன். டேய், நான் சொல்ற பொண்ண தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு வரப்போற மருமக எப்படி இருப்பான்னு நான் போட்டு வச்சிருக்கேன் கணக்கு. அவதான் உனக்கு கல்யாண தன்னைக்கு நீ திங்கணும் முறுக்கு. என்ன பிடிக்கும் உனக்கு கிறுக்கு? என்ன எல்லாரும் ஓடிட்டாங்களா? இப்ப அந்த மாதிரி அடிக்கமணி பேசினா எல்லாரும் ஓடிடுறாங்க. பீரியட் முடிஞ்சுதா? வாய்க்கால வரப்புல ராக்கோழி கூவுது, ராக்கோழி கூவியே ராசாவ எடுப்புது. பாவாடாளின் ஜனலவு நீரோட தேடும் படகு ஆக்கோரம் நடக்குது. Thank you.
பேங்க் ஆஃப் அமெரிக்காவுல அக்கவுண்ட் இல்லாம இருந்துச்சு எங்க நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு மாமாவ பார்க்கணும் போல ஆசையா இருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் எங்க மாமா ரொம்ப நல்லவர் தானே என்ன இப்படி கேட்ட ரோஜா பூ குத்திக்கிலே தவிர அவ்வளவு நல்ல மாமா ஹரிச்சந்திர மாதிரி பொய்யே பேச மாட்டாரு ஓஹோ அப்படியா ஆமா உங்க அம்மா எப்படி எங்க அம்மா தானே கர்ணன் மாதிரி ஏன் கவச்ச குடலோட பிறந்தாங்களா அது இல்லங்க யார் கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க ஐயோ நான் அத்தி உடனே பார்க்கணும் எதுக்கு கைச்சல கொஞ்சம் பணம் வேணும் கேட்ட அள்ளி அள்ளி கொடுக்க மாட்டாங்க அலையாதீங்க அம்மா அப்படி பொறுமை இப்படி ச சுமலதா உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு யார் கிட்ட இருந்து வழக்கம் போல உங்க அம்மா கிட்ட இருந்தா உங்க அம்மா ஸ்டாம்ப் போட்டல நான் தான் பணம் கொடுத்தேன் थैंक यू டி என்ன இவ்வளவு லெட்டர் கேரில் படிச்சு சொல்றேன் அன்புள்ள சுமா இதோடு 10 கடிதம் அனுப்பி உள்ளேன் 10 நாளைக்கு ஒரு முறை ஒரு கடிதம் படித்தால் போதும் தனித்தனியாக அனுப்பினால் 10 கவர் செலவாகும் ஆகவே தான் இந்த வழி இப்பொழுது 1 நம்பர் கடிதத்தை படிக்கவும் அடப்பாமே இவ்வளவு கஞ்சமா என்ன எழுதி இருக்காங்க பாட்டி கொஞ்சம் அவசரப்படாம இரு சுமா நீ சோப்பு சீப்பு எண்ணெய் வாங்கி காசை வீணாக செலவழிக்காதே உன் தோழிகள் இல்லாத சமயம் பார்த்து அவர்களின் எண்ணெய் சோப்பை உபயோகித்து புத்திசாலியாக நடந்து கொள் என்னடி உங்க அம்மா இப்படி எழுதி இருக்காங்க இன்னும் இருக்குமா கொஞ்சம் இங்க கோவில் திருவிழா நடந்ததல்லவா அந்த பிரசாதத்தை உனக்கு அனுப்பி இருக்கிறேன் பேப்பரில் வைத்து மடித்து அனுப்பினால் பேப்பரும் வீணாகும் குங்குமமும் வீணாகும் எனவே குங்குமத்தை இந்த லெட்டரில் பின்புறம் அப்பி இருக்கிறேன் அதை நீ நெற்றியில் எடுத்து ஒட்டிக் கொள்ளவும் உங்க அம்மா கஞ்சத்தனத்துக்கு நோபல் பரிசை கொடுக்கலாம்டி ஏய் சும்மாறி நான் ஹாஸ்டல்ல இருக்கேனே நீ ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க நீ வீட்ல வந்து பாரு எங்க அம்மா காச தனியா செட் பண்ணுவாங்க குளிக்க வேண்டாமா ஏன் சட்டை கழட்டுறீங்க குளிக்க தான் ஒண்ணு வேண்டாம் லாவா ஒண்ணு ரெண்டு மூணு என்ன பண்ண நீங்க குளிச்சிட்டீங்க மூஞ்சியே துண்டால தவட்டிக்கிங்க சொல்றேன் இல்ல தவட்டிக்கிங்க காஞ்சனமாலா என்ன இந்த உடம்பு நனைஞ்சு ரொம்ப நாள் ஆகுது அந்த சொம்பு தண்ணிய கொஞ்சம் கூட தண்ணி பஞ்சமா இருக்கு சொம்பு தண்ணிய குடிக்கறதாம் 1 2 3 நீ என்ன பண்ற குளிச்சிட்டு இருக்கங்க அந்த மஞ்சள் எடுங்க எனக்கு எதுக்கு மஞ்சள் எனக்குங்க எடுத்தீங்களா நீங்க அப்படியே வச்சுக்கங்க காஞ்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கங்க மஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கியா இப்படி தான 5 வருஷமா தேய்ச்சிட்டு இருக்கேன் இத விட நீ மஞ்ச தேய்க்காமலே இருந்திருக்கலாம் இருக்கலாம் நீங்க உயிரோட இருக்கீங்களே இந்த கேள்வி நான் கேட்டிருக்கவே கூடாது ஆமா காஞ்சனமாலா பல்லு தேய்ச்சி பல நாள் ஆவுது கொஞ்சம் பிரஷ் எடுத்து கூட தேய்க்கிறதுக்கு ஐயோ பிரஷால தேய்ச்சா பல்லு தேஞ்சு போயிருங்க சும்மா வாயை மட்டும் குப்பிளிச்சிடுங்க இதல துப்புங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க உங்களுக்கு ஜாஸ்தி ஜாஸ்தி அப்ப ஊத்திருங்க இந்த தண்ணிய கீழே ஊத்திரு கீழ ஊத்து என்ன என்ன அழுக்கு தண்ணிய கணத்துல ஊத்திட்ட அழுக்கா மீன் எதுக்கு இருக்கு தின்றாது வாங்க இது சொம்பு தண்ணி எதுக்கா உள்ள எடுத்துட்டு போறேன் இந்த தண்ணியில தான் இன்னைக்கு நான் போறேன் வேற தானே ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு வேலை வாங்கி தரேன் அதுல நீ ஒன்னு 1000 இல் ஒண்ணா இரு எனக்கு தெரிஞ்ச பெரிய அதிகாரி பரமசிவன் இருக்கான் அவனுக்கு ஃபோன் பண்றேன் முதல்ல ஓனுக்கு புட்ட வச்சிருவோம் ஹலோ டேய் பரமசிவன் எப்படி இருக்க பரமசிவமா அப்படி யாரும் இல்லையே எனக்கு தெரியாதா சின்ன பிள்ளையில நீயும் நானும் ஓடி பிடிச்சு விளையாடுவோமே அப்படி ஓடி பிடிச்சு விளையாடும் போது உன் பல்ல நான் உடைக்கல பல்ல உடைப்பேடா நாயே ராஸ்கல் செருப்பால் அடிப்பேன் மூஞ்சியில் அடிப்பேன் முறையில் அடிப்பேன் கையக்கால அடிப்பேன் அடாடா அடாடா என்ன பாராட்டிக்கிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட வார்த்தைய யாரும் கேட்டிருக்கவே முடியாது அது ஒண்ணுமில்ல பரமசிவம்
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நீ வேலை வாங்கி கொடுக்கணும். வேலையா? சொல்லு நாயே, இச்சிக்கல நாயே, புறம்போக்கு நாய். இவ்வளவு நாயா? இவ்வளவு நாய் இருந்தும் உனக்கு ஒரு நாய் வேணுமா? சொல்லு நாயே, வயிற போனே. வாங்கி தர்றேன், வாங்கி தர்றேன். கோச்சுக்காதரா. அது ஒண்ணும் இல்ல, உனக்கு வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டான். ஆனா அவனுக்கு ஒரு ஃபாரி நாய் வேணுமா? அதுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும். சார் நான் வேணா தட்டுங்களா? நாயா? இல்ல சார், பணம் சார் கொடு. சார் அவருக்கு நாய் வாங்கி கொடுத்துருங்க சார், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க சார். அவளையே படாத, அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன், உனக்கு நாய் வாங்கி தந்துடுறேன். இது அவருக்கு நாய் வாங்கி தந்துடுறேன், உனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன். சரி சார். யாராவது இருந்தா சொல்லு, நெத்தியில போட்டு வைக்கிறேன், குங்கும எக்கச்சக்கமா வச்சிருக்கேன். சரி சார். நாயா நாய்? இல்லப்பா. பணம் கொடுத்தியா? ஆமா சார். எவ்வளவு கொடுத்த? 1000 ரூபாய் கொடுத்தேன் சார். எதுக்கு கொடுத்த? வேலைக்காக கொடுத்தேன். எப்படி கொடுத்த? எங்க அம்மா தாலி அடவு வச்சு வாங்கி கொடுத்தேன் சார். இல்ல 1000 ரூபாய் பண்ணுவா, முதல்ல தாலி மீட்டு கொடுத்த. அப்ப என் வேலை கண்டிப்பா வாங்கி தர சொல்றேன், நீ போப்பா. ரொம்ப நன்றி சார், சீக்கிரம் போ. ஏன் இப்படி எல்லாம் ஏமாத்துறீங்க? நானா ஏமாத்தினேன்? அவன் தான் ஏமாந்துட்டு போறான். எவனாவது ஏமாந்தா பணத்தை அடிச்சிட வேண்டியதா? ஏமாறீங்க கிட்ட பணம் இருக்க கூடாது. அந்த பணம் இப்ப என்கிட்ட இருக்கு, இப்ப இந்த பணத்துக்கு நான் பாதுகாப்பு. இதெல்லாம் ஒரு சேவைடா. கஷ்டம். சரி, துணி வாங்க வச்சிருந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். இப்ப துணிக்கு என்ன பண்ணுவ? உங்களை மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்கிறத விட ஜெட்டி பண்ணினோட இருக்கலாம். எவன் பாப்பான், கவலையே படாத. துணி வாங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பஞ்சர் ஆயிடுச்சு, சீக்கிரம் சித்தப்பா. மகளே, உன்னை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருந்தேன், வர்ற வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. எதுக்கு? இதுக்குத்தான். ஐயோ, பொட்டு வச்சு விடுறதுக்கு டாக்ஸி வந்தீங்க, கொடுத்து அனுப்பிச்சிருந்தா நானே வச்சிருப்பேன். என்னதான் இருந்தாலும் நேரடியா வைக்கிற மாதிரி இருக்குமா? வாயா, நெத்தி உள்ளவங்க கப்பு வந்து வாங்கிக்கிற வேண்டியதானே. நல்ல நெத்தி, நல்லா இருக்கு. இப்ப எதுக்கு சித்தப்பா இங்க வந்தீங்க? நாளைக்கு உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் விழா, உனக்கு துணி எடுக்கணும். எங்க அப்பாவுக்கு பிறந்த நாளா? போன வாரமே முடிஞ்சு போச்சு, நீங்க பீலா வரீங்க சித்தப்பா. போன வாரமே பர்த்டே முடிஞ்சிருச்சா, சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே. டேய், உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? ஜாதகத்துல ஒரு தேதி கொடுத்திருப்பான், ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஒரு தேதி கொடுத்திருப்பான். சரியான இவன், அவன் எப்பவுமே அப்படித்தான். ஆமா ஆமா. சரி சரி, வரவரன்னு பேசாத, வா. துணி எடுத்து கொடுக்குறேன், அதை நீ போடணும். அதை பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கணும். சித்தப்பா, இப்ப என்ன சொல்லிட்டேன்? நல்லா நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, நீங்க மட்டும் எனக்கு அப்பாவா இருந்திருக்க கூடாதா? குடும்பம் தப்பா இருப்பா சார். என்ன சார் என்ன விட்டு போறீங்க? அவளை சீக்கிரம் விட்டுவனா? நிறைய பேருக்கு பொட்டு வைக்க வேண்டியது இருக்கு. முதல்ல கடைக்கு போட்டு வைப்போம். இதுக்கு மட்டும் பொட்டு வச்சிடாதீங்க, இது கவர்மெண்ட் சொத்து. அதுவும் சரிதான். வா. வாங்க வாங்க. வணக்கம். உங்க நெத்தி எங்க இருக்கு? எல்லாரும் மாதிரி முன்னாடி தான் இருக்கு. இல்ல, கம்ப்ளீட்டா திருநூற பூசு மறைச்சிட்டீங்க, அதான் தெரியல. கொண்டாங்க. இப்ப உங்க நெத்திய பாக்கும்போது ஒரு கட்சி கூட ஞாபகம் வருது. இதோட வெளியே போயிடாதீங்க, கம்பளை கட்டி தொங்க விட்டுருவானுங்க. ஐயாவுக்கு என்ன வேணும்? 5 ஆப்பம், 8 இட்லி கூட. துணி கடைக்கு எதுக்கே வருவாங்க? இங்க காஞ்சிபுரம் இருக்கா? காஞ்சிபுரம் இங்க இல்ல, செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கு. அது எங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னால நீ என்ன பஸ் கண்டக்டரா இல்லையா? காஞ்சிபுரம் சேலை இருக்கா? காஞ்சிபுரம் சேலை இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சார், என்ன வேணும்? 10 சட்டை துணி, 10 பேண்ட் துணி. எதுக்கு சித்தப்பா எனக்கு இவ்வளவு? இதெல்லாம் எனக்கு, உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்க. வேண்டாம் சித்தப்பா. எடுத்துக்கல, குத்துவேன். குடையா? இல்லைன்னா உன்ன குத்துவேன். குத்து குத்திப்பா, அதான் குடையா. அப்ப நீ எடுத்துட்டாரு, நான் போய் கேஷியர்கிட்ட பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ, நல்லதா குடியா? இல்லனா உன பிரியர் பண்ணு. அடடே, வாங்க. எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்தாச்சு. கடைசில நீ பிச்சை எடுக்க வேண்டியது பாக்கி. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. அங்க நிக்கிறது யார் தெரியுமா? தெரியுமே, புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்ல, என் அண்ணன் பையன். பையனோ? நீங்க யாரையும் முதல்ல சொல்லவே இல்லையே. சொல்லி இருந்தா என்ன வெளியே விரட்டி இருப்ப? என்ன? ஒண்ணும் இல்ல. அதாவது இந்த துணிக்கெல்லாம் நான் தான் பணம் கொடுப்பேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது சித்தப்பா, நான் தான் பணம் கொடுப்பேன்னு ஒத்த கால நிக்கிறேன். அப்படியா? அது பாருங்க. ஆமா, ஒரு கால் தான் இருக்கு. அப்புறம் எப்படி இன்ஸ்பெக்டர் வேலை சேர்த்தாங்க? சொரியதுக்காக கால தூக்கி இருக்காங்க. விட்டா வீல் சேர வாங்கி கொடுத்துருங்க சித்தப்பா. துணி எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. பில்லு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்புறேன் அனுப்புறேன். ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன ஐயா விண்ணப்பம்? இடியாப்பம். உங்க கையால இவனுக்கு ஒரு பொட்டு வச்சிருங்களேன். இவன் யாரு? என் பையன். எனக்கு அப்புறம் இவன் தான் கடையை பாத்துக்க போறான். தாராளமா வச்சிருக்கேன், அப்பதான் என் பையன் இந்த கடையில துணி வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். அடாடாடாடா, பெரிய கொடிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கொடி சித்தப்பா. எல்லாம் அதெல்லாம் கொடுத்தாச்சு.
இங்கே வை. ஏப்பா, ஜீப்பை கொஞ்சம் பெருசா செய்யக்கூடாது. அடுத்த வாட்டி லாரியில வரலாம். என்ன பார்ட்டி டும்கா கொடுத்துட்டு போயிட்டானா? பார்ட்டி பாதுகாப்பா வருது. என்ன சார் ஏகப்பட்ட கிராக்கி வந்தது சார், எல்லாம் சில்லுண்டி பாட்டிகளா இருந்தது. நான் சொல்லிட்டேன் எங்கள்ட்ட பெரிய உண்டி ஒண்ணு வந்திருக்குது, அதுக்காக வெயிட் பண்றேன். பாத்து பாத்து என்னப்பா என்ன சித்தப்பா, எந்த சேர்த்து எடுத்துட்டீங்க? அவசரத்துல மறந்துட்டேன் சித்தப்பா. நாளைக்கு நீங்க அவசியம் பிறந்த நாளைக்கு வரணும். அங்க ஐஜி டிஐஜி சிபிஐ எல்லாரும் வராங்க. அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு பொட்டி வைக்க சொல்லணும். அவசியம் வந்துடுறேன். அவங்களுக்கு எல்லாம் நெத்தி இருக்குல்ல சித்தப்பா. என்னப்பா பொட்டு வச்சுடுங்க, அழிஞ்சிருச்சுல. கேட்டு வாங்கிக்கிறேன். ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஐயா 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 ஐயா, என்ன பாம்பு புடுங்கிடுச்சா? பாம்பு ஒண்ணும் ஆகலையே. வாய முடுங்க. எங்க வாழல ஒண்ணு குறையுது? அது ஒண்ணு இல்ல, ரொம்ப பசியா இருந்துச்சு. இலைய தின்னுட்டீங்களா? இல்ல அப்பா. எங்க இல உள்ள பிளேட்ட காணோம். சரின்னு ஒரு இலைய பறிச்சு சோத்த வச்சு. ஓஹோ, வாழல போட்டு சாப்பிடுற அளவுக்கு ஐயாவுக்கு பவிஷ் வந்துருச்ச. இருக்கட்டும் இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். எங்க சாப்பிட்டல? தூக்கி கடாசிட்டேனே. தூக்கி கடாசிட்டீங்களா? உங்களுக்கு என்ன செனா விட்டு இருக்கணும்? மரியாதையா போய் அந்த இலைய எடுத்துட்டு வாங்க, இல்ல நாலு நாளைக்கு உங்களுக்கு சோறு கிடையாது. லட்சுமி சொன்னா கேளு. கோமாதா குலமாதா, அதை தின்னுடாத. என் வாழ்க்கையில நீ விளையாடிடாத. நான் வாழறதும் பாலாவட்டியா இருக்கிறதும் அந்த வாழை இலையில தான் இருக்கு. அதை தின்னுடாத, துப்பிடு. லட்சுமி லட்சுமி நில்லு, அந்த துப்பிடு நில்லு, தின்னுடாத. இந்த இலையை எடுத்து கழுவி அவர்கிட்ட கொடுத்துட்டா தெளிவா போகுது. ஒன்னும் பண்ண முடியாது. ஊரே திரண்டு வந்தாலும் அல்டா பார் முகம் எல்லாருக்கும் போட்டு வச்சிருவான். வேற வழியா இல்லையா? இருக்கு. அவன் திரும்பணும்னா நாலஞ்சு அடியாட்களை வச்சு அவனோட ஒரே பையன் சரவண க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். சொல்றதை கேட்டா எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஏன்னா உங்க அப்பா பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே வெளிநாட்டுலதான். இங்க வந்து உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் சாகுறப்ப கூட தம்பின்னு யாருமே வரலடா. அப்படி இருக்கும்போது புதுசா ஒரு சித்தப்பா எங்க இருந்து வந்துடுவாரு? அம்மா, எனக்கு அவர் சித்தப்பா இல்லன்னா அவர் ஏன் எனக்கு புது துணி எடுத்து கொடுத்து அதை நான் போட்டுக்கிட்டு அதை அவர் பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கணும்னு சொல்லணும்?
அதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல இன்ஸ்பெக்டர் சார் சார் யாரு என்ன தெரியல நான் தான் பட்ட ஜவுளிக்கட ஓனர் அன்னைக்கு நீங்களும் உங்க சித்தப்பா வந்து ஜவுளி எடுத்தீங்களா அதோட பில்ல கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போலன்னு வந்தேன் இந்தாங்க பில்லு இல்ல सूमा मारी பத்திரகாளி வாரம் தவறாம உங்க சொந்தக்காரங்க வந்தறாங்க இனிமே வர்ச்சி கொட்டதுக்கு என்னால முடியாது ஏ சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்க எல்லாம் ஓ சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்க இல்ல உங்க சொந்தக்காரங்க தான் வர்றாங்க இல்ல இல்ல ஓ சொந்தக்காரங்க தான் வர்றாங்க நிறுத்துங்க இனிமே உங்க சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா சிரிச்சிட்டே இருந்தற போதுமா சரி நானும் அப்படி தான் இனிமே ஓ சொந்தக்காரங்க வந்தா நானும் சிரிச்சிட்டே இருக்கேன் போதுமா ஆனா ஒண்ணு இனிமே நமக்குள்ள பேச்சு வார்த்தையே கிடையாது நானும் இனிமே உங்க கிட்ட பேச மாட்டேன் போமா பார்க்கலாம் பாக்க நிறுத்தியா எப்படியாவது அந்த ஜிப்பாவை கண்டுபிடிச்சி துப்புரியும் இலாக்காவல நான் அதிகாரி ஆகாம விட மாட்டேன் பழிக்குது சாரி சார் அந்த ஜிப்பாவை பாத்தீங்களா பாக்கறேன் சார் தப்பிச்சிட்டான் துப்புரியும் நாயோட வரல எதுக்கும் கொலைச்சிட்டே தேடுவோம் கான்ஸ்டபிள் சார் கே வீரமுத்து வி லட்சுமி கே வி என்ன வீரமுத்து வீரமுத்து அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல குங்குமத்தை வச்சுக்க நீ என்ன வச்சுக்கிறது நானே வச்சு விடுறேன் என்ன நாமம் போடுறேன் உன் நெத்திய பார்த்த உடனே நாமம் போடணும் போல தோணுச்சு ஏண்டா நான் நின்னுகிட்டே இருக்கேன் உட்கார்ந்துட்டே இருக்கேன் நான் ஒரு பெரிய ஆபீசர் பெரிய ஆபீசர் டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளைதான் அறவேன் என்ன அடிக்கிற குத்துவேன் நேரம் பத்தல ஐ பலக ஒரு இன்றைக்கு முடி முளைச்ச மாதிரி சின்ன பிள்ளையில உருந்த முடி வளரவே இல்லையா வேற இஸ் ஒரு வைஃப் யாரு லட்சுமியா அதான்டா நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணுமே அவளுக்கு நான் பொட்டு வைக்கணும் நீ என்ன சொல்றது நானே வச்சு விடுறேன் கால் எடு இதுல வந்து வச்சிருக்கிய லட்சுமி லட்சுமி யார் இவன் ஓ நம்ம பொண்டாட்டிக்கு சொந்தக்காரனா இருப்பான் போல இருக்கு அதான் இப்படி மரியாதை இல்லாத நடந்துக்கிறான் இது அவகிட்ட சொல்ல போனா அதுக்கு வேற சண்டை போடுவா நாம கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியதா லட்சுமியா கள்ளி எல்லடி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற இந்தா குங்குமத்தை வச்சுக்க ஓ முகத்துக்கு குங்குமம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஆமா வீரமுத்துவ சரியாவே கவனிக்கிறது இல்லையா அவன் தலை வலிக்கா இருக்குங்கிறதுக்காக அவன் தலையிலேயே தோஞ்சு ஊத்த ஆரம்பிச்சியா நீ யாரு அதற்கட்டும் இன்னைக்கு என்ன டிஃபன் நீ என்ன சொல்றது வீரமுத்துவே சொல்லிட்டான் எங்க இருக்கு தோசை என்ன இது யார் இவன் வந்ததும் வராதமா டிஃபனை பத்தியே பேசிட்டு இருக்கா ஓஹோ அவருக்கு சொந்தக்காரன் போல இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டா தகராறு வரும் நமக்கே வந்து லட்சுமி வா வீரா உட்கார் சாப்பிடுறியா அப்புறம் சாப்பிடுறீங்கறியா சரி இந்தாங்க ரெண்டு வடை வச்சுங்க ஆசமா ரெண்டு வடை என்னங்க உங்களுக்கு வடைனா ரொம்ப பிடிக்கும் இந்த வடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஓட்டை நான் கட்ட வரல போட்டதா ரொம்ப பெருசா இது உளுந்து வடை தான் எல்லா வடையும் எடுத்து வை இன்னவ
இந்த பக்கம் வேர்க்குது நான் வீசுறேன் அந்த பக்கம் வேர்க்குமில்ல நீ எடுத்து வீசு சொல்றாங்கல்ல வீசுடி வீசுமா ஐஜிக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவரா இருப்பார் போல இருக்க ஐஜி பொண்டாட்டி பரிமாறாங்க ஐஜியே இவருக்கு வீசிட்டு இருக்காரு இவரை புடிச்சிருந்தா நம்ம ப்ரமோஷனா போயிருக்கோம் நாளைக்கு இவரை வீட்டுக்கு இழுத்துட்டு போய் விருந்து கொடுத்து வீசி ப்ரமோஷன் வாங்கிட வேண்டியதான் ஆல் போலீஸ் சார் கோ பொங்கப்பா மரியாதை ஆளுக்கு ஒத்த ரூபாய கீழே வச்சுட்டு போயிருங்க இல்ல விட மாட்டேன் ஆமா ஓடி போயிட்டாங்க இந்த ஆளுங்க இவரை காவலுக்கு வச்சிட்டு சாப்பிட்டா அம்மிட்டு பேரையும் வேடிக்கை பார்க்க விட்டுட்டாரு என்னங்க என்னங்க நான் சாப்பிட போறேன் கொஞ்சம் பாத்துக்கீங்க தானே சொன்னேன் எங்க வந்தீங்க எத்தனைக்கு சுண்ணாம்பு பத்தல காசு கொடுத்து வாங்குவானேன்னு எதிர் வீட்டு சுபத்துல சுண்ணாம்பு சுரண்டிக்கிட்டு இருந்தேனா அதுக்குள்ள இந்த பசங்க எல்லாம் நோஞ்சிட்டாங்க ஆமா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இந்த கோழி முட்டை போட்டு எவ்வளவு நாள் ஆகுது கோழியை தினமும் இப்படி தலைகளை கட்டி தொங்க விட்டா முட்டையை கீழே போடாது மேல கடாசம் அதெல்லாம் எனக்கு தெரியாது முதல்ல இந்த கோழி முட்டை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க காட்சி இதுக்கெல்லாம் நானா பொறுப்பு கோழிக்கு இடுப்புலி வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இன்னும் பத்து நாள் இந்த கோழி முட்டை போட்டு ஆகணும் இதுக்கெல்லாம் போய் கெடு வைக்கிறியே இது உனக்கே நல்லா இருக்குதா இப்படி பணத்தை சேர்த்து சேர்த்து கடைசியில உன் மகளுக்கு தானே கொடுக்க போறேன் என்னது என் மகளுக்கு நான் கொடுக்க போறேனா எவன் என் பொண்ணுக்கு லட்சம் ரூபாய் கொடுக்கறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன் ஓஹோ உன் பொண்ணுக்கே விலை வச்சிட்டியா எனக்கு என்ன விலை வச்சிருக்கிற உங்களுக்கா 108 ரூபாய் கொடுத்தா போதும் தள்ளி விட்டுருவேன் 108 நான் என்ன செதர் தேங்காயா என்ன ஒண்ணும் இல்ல மாமா உன்னை ஒரு வழி பண்ற எனக்கு பொழுது போல
சினிமாவுக்கு போலாமா? ஆ தனியா போனோம் அந்த பழைய இன்ஸ்பெக்டர் புடிச்சுக்குவான். இந்த வீட்ல பொண்ணு இருந்தாலும் கூட்டிட்டு போலாம். ஏ நம்ம லட்சுமி இல்ல கண்டவன எல்லாம் சொந்தக்காரன் வீட்டுக்குள்ள வந்து விட்டுருக்காரு. வந்தவன் சும்மா இருக்கானா? கைய பிடிக்கிறான், கண்ணத்தை கிள்றான், நெத்தியை காட்டு பொட்டு வைக்கிறாங்கிறான். எல்லாம் என் தலையெழுத்து. லட்சுமி நெத்தியை காட்டு பொட்டு வைக்கிறேன். வேண்டாங்க வச்சிருக்கங்க. போகு போற வா. எங்க சினிமாவுக்கு போறான்? ஐயோ இவர் கூட போகலனா என் சொந்தக்காரன் கூட சினிமாவுக்கு போக கூடாதான்னு சண்டை போடுவாரு. நமக்கே வந்து என்ன யோசிக்கிற? ஒண்ணுமில்லையே போனாங்க. முன்னாலே போனா நான் பின்னாலே வரவேன் வீரா. நான் சினிமா போயிட்டு வர்றேன். சினிமாவுக்கா? லட்சுமி கூட வர்ற. எங்க அடுப்புல பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அவர் குடிச்சிட சொல்லுங்க. பாலை குடிச்சிட்டு கவுந்து அடிச்சு படுத்துக்க. இது சக்கரை டப்பா வச்ச உப்புன்னு எழுதி ஒட்ட சொல்றேன். எல்லாம் காரணமா தான் ஒட்ட சொல்றேன். இதுல எறும்பு கண்ணா பின்னான்னு முக்கியது. இதை பார்த்தது ஏமாந்து ஓடிடும்ல. சமத்தி சந்தைக்கு போனாலா? வட்டி கிண்ணியா போச்சான். அது போட்டோம். ஒரு 20 ரூபாய் எடு. எதுக்கு? நம்ம ஊர்ல பொங்கல் திருவிழா வருது இல்ல, கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு வீடு 20 ரூபாய் வசூல் பண்றாங்க. ஒண்ணு வேண்டாம், அந்த பாட்டை நான் பாடுறேன், வசூல்ல பாத்து என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. பாட்டு மட்டும் இல்லம்மா, கூடவே ஆட்டமும் ஆடணும். ஏன் நான் ஆட மாட்டேனா? நாலு பேர் பாப்பாங்களே. நாலு பேர் பார்த்தா என்ன பணம் வருது இல்ல? குலமே தாய் குலமே நல்ல தேதிதான், நம்ம சுருளிராச அப்பவே சொன்ன தேதிதான். தாய் குலமே தாய் குலமே நல்ல தேதிதான், நம்ம சுருளிராச அப்பவே சொன்ன தேதிதான். காசு பணம் சேர்க்கணும் கடைசி வர காக்கணும். காசு பணம் சேர்க்கணும் கடைசி வர காக்கணும். கஞ்சத்தன்னா ரொம்ப முக்கியம். என்னங்கட? ஆமா ஆமா. தாய்குலமே தாய்குலமே நல்ல தேதிதான், நம்ம சுருளிராச அப்பவே சொன்ன தேதிதான். குலமே நல்ல தேதிதான், நம்ம சுருளிராசை அப்பவே சொன்ன தேதிதான். தாய்க்குலமே தாய்க்குலமே நல்ல தேதிதான், நம்ம சுருளிராசை அப்பவே சொன்ன தேதிதான். காத்து பணம் சேர்க்கணும் கடைசி வர காக்கணும். காத்து பணம் சேர்க்கணும் கடைசி வர காக்கணும். கஞ்சத்தன்னா ரொம்ப முக்கியம். என்னங்கட? தாய்குலமே தாய்குலமே நல்ல தேதிதான், நம்ம சுருளிராச அப்பவே சொன்ன தேதிதான். Thank you.
குலமே தாய் குலமே நல்ல தேதிதா நம்ம சுருளிராசன் அப்பவே சொன்ன தேதிதா ஆ தாய் குலமே தாய் குலமே நல்ல தேதிதா நம்ம சுருளிராசன் அப்பவே சொன்ன தேதிதா காத்து பண்ணோ கேக்கணும் கடத்தி வர காக்கணும் காத்து பண்ணோ கேக்கணும் கடத்தி வர காக்கணும் கஞ்ச பண்ணா ரொம்ப முக்கியம் சொல்லுங்க நானும் பேசக்கூடாது பேசக்கூடாது இத்தனை நாள் சும்மா இருந்தேன் என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா உடம்பு நல்லா தான் இருக்கு ஆனா மனசு தான் சரியில்லை மனசு சரியில்லையா ஆமா அவன் என்னதா சொந்தக்காரனா இருந்தாலும் அவன் கூட நீ சினிமாவுக்கு போறதையும் சுத்துறதையும் என்னால தாங்கிக்க முடியல என்ன சொல்றீங்க உங்க மனசு நோக கூடாதுன்னு தான் உங்க சொந்தக்காரன் கூட சினிமாவுக்கு போனே வந்த அவன் என்ன வாடி போடின்னு சொன்னத எல்லாம் தாங்கிக்கிட்ட என்ன விளையாடுறியா நீ அவன் ஓ சொந்தக்காரன் இல்ல நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஐயோ அவன் உங்க சொந்தக்காரன் இல்ல நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படியா அப்ப அவன் ஏங்க அவன் நம்ம ரெண்டு பேரையும் நல்லா ஏமாத்திட்டான் ஆமா அவன சும்மா விட கூடாது ராஸ்கல் 1 2 3 1 2 3 4 டேய் என்னய்யா 3 4 எத்தனை 34 ஓ அறிவுக்கு நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளுதான் யோ ஒழுங்கா டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தயா என்ன கெடுத்து உள்ள வரணும் வந்துட்டேயா கவலையே படாத உன்னை பெரிய மனுஷனாக்கி காட்றேன் யோ இவனை நம்மனா வெச்சுக்க நீ பெர்மனன்ட்டா உள்ளேயே இருக்க வேண்டியதான் உன ஜாமில் எடுக்கும் பையன் வந்திருக்கான் ஏன் பையனா எனக்கு கல்யாணமே ஆவலையே சார் உனக்கு எவனையா பொண்ணு கொடுப்பான் ஏன் பையன் கரெக்ட் அப்ப ஏன் கதி ஆயில் கைதி என்னயா சொல்றாரு யாரையாவது ஒரு ஆளை புடிச்சு பொட்டு வச்சு உன்ன கூட்டி போயிடுறேன் கொஞ்சம் ஏமாந்தா எனக்கே வச்சிருவானுங்க உனக்கு என்ன நான் பூட்டுக்கே போட்டு வைப்பேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு நீங்க ஜெயிலுக்கு போறது நம்ம குடும்பத்துக்கே கேவலமா இருக்கு என்ன ஜெயில் ஜெயில் அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்க கிருஷ்ண பரமாத்மா ஜெயில தான் பிறந்தாரு உங்களை போய் ஜாமீன்ல எடுத்து பாருங்க என்ன சொல்லணும் முருகா முருகா ஏமாத்துறத விட்டுட்டு இன்னாவது மனுஷனா திருந்துங்க என்ன நீங்க நான் ஏதோ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கீங்களே நான் ஜெயிலுக்கு போனதுனால எவ்வளவு பெரிய நன்மை செஞ்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா இவனுக்கு அருமையான ஒரு பொண்ண சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கேன் என்னது ஜெயில சம்பந்தமா என்ன சொல்றீங்க ஜெயில ஒரு கள்ள நோட்டு வியாபாரியை சந்திச்சேன் நமக்கு ஏத்த பாத்தியா தெரிஞ்சான் கப்புன அவன் அமுக்கி அவன் பொண்ண நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்றதா பேசி அட்வான்ஸ் வாங்கிட்டானே என்ன சந்தையில இருக்கிற ஆடு மாடு நினைச்சீங்களா அட்வான்ஸ் வாங்கிட்டா நீங்களே அந்த பொண்ணை கட்டிக்கங்க நல்ல ஐடியா என்னங்க நான் தான் அந்த பொண்ணை கட்டிக்கிறதுனால அந்த பொண்ணு ஒத்துக்குமா டேய் பிதா பேச்ச கேளுடா அப்பதான் முன்னுக்கு வருவே முன்னுக்கு வரதுக்கு எங்களுக்கு தெரியும் நீங்க உங்க வேலைய பாருங்க டேய் நான் எதையும் நினைக்க மாட்டேன் நினைச்சா முடிக்காம விடவ மாட்டேன் அந்த பொண்ணை நீ தான் கட்டிக்கணும் இன்னைக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் கரெக்ட்டா கரெக்ட் டைத்துக்கு வந்திருக்கோம் கரெக்ட் டைத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் எங்க அப்பா எனக்கு வேற ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டார் என்ன சொல்றீங்க ஆமாமா என்ன மறந்துட்டு வேற ஒரு அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேற அழகான பையன் வேண்டாம் நீங்களே போதும் பின்ன என்னங்க உங்க அப்பா ஏன் இந்த முடிவுக்கு வந்தாரு இத்தனை நாளும் நான் எங்க அப்பா பத்தி சொன்னதெல்லாம் போய் எங்க அப்பாவோட முகத்திரி இப்ப நான் கிழிக்கிறேன் எங்க அப்பா இருக்காரு வயிறு நிறைய சாப்பிட்டேன் வயிறு வலிக்குது சோடா கொண்டா இருந்து கொண்டு வரேன் இதை விட வசதியா இருந்தா பன்னீர்லயே கை கழுவுவேன் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் பந்தா இப்ப எங்க அப்பாவை பத்தி விவரமா தெரிஞ்சுக்கிட்டியா எங்க அப்பா வெளிநாடு போறேன்னு சொன்னா கூட நான் வேணாம்னு சொல்லிடுவேன் ஏன் தெரியுமா அங்க போனா இந்தியாவே அவர் வித்துருவாரு உங்க அப்பா எவ்வளவோ தேவல எங்க அம்மா தான் ரொம்ப மோசம் என்ன சொல்ற நீ எங்க அம்மா பத்தி இத்தனை நாளா நான் சொல்லிதான் போயிதா இப்ப எங்க அம்மாவோட முகத்தறிய நான் கிழிக்கிறேன் நீங்களா ஆமா தண்ணிக்குள்ள எப்படி வந்தீங்க ஒரு வாரமா குளிக்காம உடம்பு நாரிடுச்சு வீட்டுல குளிக்கலாம்னா ரெண்டு சொட்டு தண்ணிய தெளிக்கிறேன் இந்த குளத்தை பார்த்த உடனே ஆசையா இருந்துச்சு ஆழம் தெரியாம காலை விட்டுட்டேன் கரைக்கு போய் ஒரு தாம்பு கயிறை வாங்கி அந்த தூக்கி போடு அதை புடிச்சுக்கிட்டு நான் கரைக்கு வந்துடுறேன் ஐயோ கடைக்காரன் தாம்பு கயிறுக்கு வாடகையே 2 ரூபாய் கேட்பானே அடி பாவி 2 ரூபாயா முக்கியம் என் உயிர் முக்கியம் இல்லையா எப்படியாவது கரைக்கு வந்த உடனே உழைச்சு அதை நான் திருப்பி கொடுத்துடுறேன் சரி சரி கூட பாத்துங்க இந்த வந்துடுறேன் என்னங்க கடைக்காரன் அவசரம் ஒண்ணு 2.5 ரூபாய் கேக்குறாங்க
நீங்களும் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடலாம். எப்படி? அடே பாவி, அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணுமே. ஏன் இருக்க முடியாது? குளத்துல நண்டு தவக்களை எல்லாம் இருக்குல்ல, புடிச்சு தின்னுங்க, புஷ்டி ஆயிடுவீங்க. எனக்கு இன்னும் ஒரு மாசத்துக்கு சாப்பாடு மிச்சம். வர நீ நல்லா இருப்பியா? அம்மா, அம்மா என்ன அம்மாவுக்கு காதல் விழுகுது? நீ படுறது கொஞ்சம் கூட நல்ல இல்ல. அப்பாவை இப்படி அம்போடு குளத்துல தவிக்க விட்டுட்டு வந்திருக்கே. ஏதோ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து பாக்குறதுனால காப்பாத்தினாங்க. நீ என்னடா கொஞ்சம் கூட கீவ இருக்கும் இல்லாம காசுதான் முக்கியம் இப்படி மாங்க பறிச்சிட்டு இருக்கே. பள்ளிக்கூடத்துல படிக்கிறத விட முதல்ல இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க. இதுல விட்டேன். நீ ரொம்ப மோசமா. என்னடி மாசா? எவனோ காசு இல்லாதவ மாச கடைசியில பாடியிருக்கான். அத போய் சீரு செய்யறதுக்கேமா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாத கண்ணு. இந்த பாரு, நீயே என்ன மாதிரி கஞ்சத்தனமா இருக்க பழகிக்க. இல்லைன்னா இந்த நாட்டுல வாழவே முடியாதுமா. அம்மா, உன்னை திருத்தவே முடியாதுமா. ஐயோ ஐயோ, மாங்கா ஏன் மாங்கா ஐயோ மாங்கா, ஒரு மாங்காய பறிச்சிட்டு போயிட்டாளே. ஐயோ ஐயோ, வெறும் காம்பு தானே இருக்கு. இப்போ வந்து எங்க அம்மா பத்தி புரிஞ்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க அம்மாவ திருத்தவே முடியலங்க. நீ என்னதான் சொன்னாலும் அத்தை எவ்வளவோ தேவல, எங்க அப்பாதான் மோசம். ஐயோ மாமா எவ்வளவோ தேவல, எங்க அம்மா தான் மோசம். ஓகே, ஒரு ஐடியா. என்ன சொல்லுங்க. நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இன்னும் 3 மாசத்துல உங்க அம்மா மனசை மாத்தி காட்டுறேன். நானும் 3 மாசத்துல உங்க அப்பா மனசை மாத்தி காட்டுறேன். உங்க அம்மாவே மெச்சற அளவுக்கு உலக மகா கஞ்சங்கர பட்டத்தை நான் வாங்குறேன். உங்க அப்பாவே மெச்சற அளவுக்கு அகில உலக அழைப்பாப்புங்கிற பட்டத்தை நான் வாங்கி காட்டுறேன். நம்ம ரெண்டு பேரும் பட்டத்தை வாங்கி அப்பா அம்மாவை கட்டி காட்டுல பறக்க விட்டுருவோம். ஐயோ, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? எங்க இருக்க? இங்கதான். இத பாரு, நீ எங்க அப்பாட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் அசந்த எங்க அப்பா உன வித்தாலும் உத்துருவார். உங்க அப்பா என்கிட்ட தப்பிக்கிறாரான்னு பாருங்க. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? கொஞ்சம் அசந்தீங்க, எங்க அம்மா உங்களை பிச்சை எடுக்க வச்சிருவாங்க. அம்மா, குரல் அப்படியே இருக்கு. நல்ல வேலை அவளை காணோம். இன்னைக்காவது முகத்தை கண்ணாடியில பாத்துடணும். ரொம்ப நாளாச்சு. என்ன அழகு, என்ன அழகு! சகிக்கல. கண்ணாடிக்கிட்ட என்ன பண்றீங்க? முகத்தை பாத்துக்கிட்டு இருந்தேன். கண்ணாடியில மூஞ்சிய பார்த்தா ரசம் போய் தான் மூடி வச்சிருக்கேன். மூடுங்க. என்ன என்ன விவரம் கட்டவ நினைச்சீங்களா? ஓஹோ, நானா? சரி சரி, ஊர்ல இருந்து பொண்ணு கடுதாசி போட்டிருக்கு, என்ன எழுதி இருக்குன்னு படிங்க. அன்புள்ள அம்மாவுக்கு சும்மா எழுதியது. எனக்கு இங்கு பரீட்சை முடிந்து விட்டது. ஆனால் நான் ஊருக்கு வரப்போவதில்லை. ஏன்? இன்னும் 3 மாதம் இங்கு தங்கி ஒரு சிறப்பு பரீட்சை எழுதினால் எனக்கு அரசாங்க உதவி பணம் கிடைக்கும். 3 மாசம் என்னங்க, 6 மாசமே இருந்து படிக்கட்டும். மேல படிங்க. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நான் தினமும் ஹாஸ்டல் இருந்து காலேஜுக்கு பஸ் பின்னாலேயே நடந்து செல்வதால் எனக்கு மாதம் 30 ரூபாய் மிச்சமாகிறது. அடி பாவி மகளே, பஸ் பின்னாடி நடந்து போறவ டாக்ஸி பின்னாடி நடந்து போயிருக்க கூடாது. ஏன்? 300 ரூபாய் மிச்சமா இருக்குமே. அதை விட ஏரோப்ளேன் பின்னால ஓடி இருக்கலாம். இல்ல வண்ணா, 1000 கணக்குல மிச்சமாகும். இல்ல வந்து சேர்ந்தீங்கள தாய் மகளும். ஏங்க இப்படி குத்துறீங்க? உடஞ்சு போயிடாது கைய. டேபிள் பல்ல இப்படி கடிச்சா பல்லெல்லாம் நொறுங்கி போகும். அப்ப நான் பல்லு செட்டு வேற வாங்கி தொலைக்கணும். தண்டா சரவணா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துருப்பா. பத்திரமா போயிட்டு பத்திரமா வர, நான் என்ன பாண்டு பேப்பரா? ஏய், இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டதுனாலதான் அவனை ஊருக்கே அனுப்புறேன். அம்மா, போயிட்டு எப்ப வருவ? 2 மாசம் ஆகலாம், 4 மாசம் ஆகலாம், இல்ல 10 மாசம் ஆகலாம். 10 மாசம் குழந்தை டெலிவரி ஆயிருந்தா? சரி, 6 மாசத்துல வரேன். அபாசன் கேஷா? அப்பா, காரியம் சக்சஸ் ஆனா திரும்பி வந்துடுறேன். ஏய், அங்க ஏதாவது சிக்கல் இருந்தா குஞ்சுமத்தப்பா எடுத்துட்டு போ. எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம். என்னடா சொல்ற? இல்ல இப்படியே எத்தனை நாளை ஊரை ஏமாத்த போற? சீக்கிரமே திரும்ப மாட்டியான்னு சொன்னா நேராச்சு. நீ பரப்பிடுப்பா. தான் தோணுது, ஆனா இப்படி போகணும் தெரியலையே. டிக்கெட் வாங்கி தானே போகணும். அதை ஏண்டா இந்த இடையில இருக்கிற? முருகா, நீ வேற இதை இழுக்காத, மயில் வந்துட போகுது. போயண்டா. வரேம்மா, வரேன். காஞ்சனமாலா, காஞ்சு காஞ்சனமாலா, கதவை ஏன் இந்த தட்டு தட்டுறீங்க? கதவு உடஞ்சிட போகுது. நான் இங்க இருக்கேன். இங்க இருக்கிற? ஆமா. சீக்கிரமா கதவை தர, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படி எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு கதவை திறக்க முடியாது. ஏன்? நான் ஜாக்கெட் போடாம இருக்கேன். ஜாக்கெட் போடலையா? ஆமா, வீட்டுல தனியா தானே இருக்க முன்னே புடவையால மூடி இருக்கேன். வேர்த்த அழுக்காயிடும்ல. வர வர ரொம்ப மோசமா போயிட்டு போற போக்க பார்த்தா நினைக்கவே வெட்கமா இருக்கு. சொல்லாத வெட்கம்.
இப்ப என்னத்துக்கு அப்ப அடிச்சு பறந்து ஓடியா நீங்க எதிர வீட்டுக்கு புதுசா ஒரு பையன் வந்திருக்கானா கஞ்சாதி கஞ்சனா கஞ்சனா ஐயோ நான் அவனை பார்க்கணுமே பார்க்கலாம் ஆனா இப்படியே வரப்படாது எனக்கு தெரியும் யாரா நீ இங்க என்ன ஓசில பயாஸ்கோப்பா காட்றாங்க நீ மூடிக்கமா வீட்ல யாரு தம்பி தரங்க யாருங்க நான் இங்க இருக்கேன் ஹை யார் நீங்க நாங்க எதுத்த வீட்ல இருக்கோம் உங்களை பாத்துட்டு போலாம்னு வந்தோம் கொஞ்சம் கதவை திறக்கறீங்களா திறக்க மாட்டேன் ஏன் நான் துணி இல்லாம இருக்கேன் இடுப்புல கூட வா வீட்ல தனியா தானே இருக்கோம் எதுக்கு துணின்னு கைட்டி வச்சிட்டேன் ஏங்கப்பா நீயாவது ரபுக்க மட்டும் போடாம இருந்த அவன் ஒண்ணுமே போடலங்கறான் கஞ்சத்தனத்துல ஒண்ணுமே மிஞ்சிட்டான் ஆமா தம்பி வேட்டி சட்டையாவது போட்டுக்கிட்டு வந்து கதவை தரங்க வேட்டி சட்டையா அத நான் கட்டறதே இல்ல அப்ப பேண்ட் சட்டை போட்டுட்டு வாங்க அத நான் பார்த்ததே இல்ல அப்ப எப்படி தான் வெளியில வருவீங்க வர்றேன் பாருங்க அவ படு பச்சையா இருப்பான் போல இருக்கு வா ஓடிடுவோம் இருங்க பாத்துட்டு போவோம் பாத்துடா அட எதை போட்டுட்டு தான் வெளியில வரானு பார்க்க வேண்டாமா எசக்கு பிசக்கு அப்படியே வந்து நின்னா திக்கு இருக்கும் கண்ண மூடிக்க பயப்படாத கண்ண தர அவ்வளவு மோசமா இல்ல பேப்பர்ல வேட்டியா ஆமா துணி வாங்குறதுன்னா எவ்வளவு செலவு அத தைக்க கூலி செலவு அழுக்கானா சோப்பு செலவு தண்ணி செலவு இப்படி எக்கச்சக்கமான செலவு பேப்பர்னா நேர சலூனுக்கு போனா அங்க அசந்த நேர ரெண்டு பேப்பர் எடுத்து வந்து கட்டிங்க ஆஹாஹா அசத்திட்டீங்க ஆமா தம்பியை குப்புற படுக்க போட்டா உலக செய்தி பூரா தெரிஞ்சுக்கலாம் சும்மா இருங்க தம்பி யாரு எங்க இருந்து வர்றீங்க நான் தேசாந்திரமா வந்துகிட்டு இருக்கேன் கஞ்சத்தனத்தை உலகம் முழுக்க பரப்பணும்ங்கிறது பரப்புங்க பரப்புங்க நீங்க யாரு தம்பி யாரு தம்பி என் புருஷன் எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கே தெரியும் தெரியும் உனக்கு எப்படி தெரியும் ஏய் சிக்கனமா பிறந்த பொண்ணு ஊர்ல பேசிக்கிட்டாங்க ஆமா 8 மாசத்திலேயே பறந்துட்டா அவ பேரு சுமலதா நான் தான் அவளோ பெரிய பேரா கூப்பிட கூடாதுன்னு சுருக்கி சுமா சுமான்னு கூப்பிடுறேன் சுமா கூட பெரிய வார்த்தை தாங்க அதையும் சுருக்கி சு அப்படின்னு கூப்பிடுறேன் அடடா இது கூட நல்லா இருக்கே என்ன என்னங்க கணுக்கால் கிட்ட ஒரு கார்ட்டூன் போட்டுருக்கான் ரொம்ப தமாஷா இருக்குது தங்க விலை என்ன போட்டு பாருங்க எங்க போட்டிருப்பான் பின்னாடி பாருங்க ஆஹா என்ன என்ன இப்படி குபுக்குன்னு ஏறி போச்சு எவ்வளவு நேத்த விட 200 ரூபாய் கூட இதனால பின்னால பாதிப்பு இருக்க போகுது பார் விளையாடாதீங்க உங்க வாட்ச்ல டைம் என்னாச்சுன்னு சொல்லுங்க உங்க கையில தான் கடிகாரம் இருக்குதே நீங்களே பாத்துக்கங்க என் வாட்ச்ல மணி பார்த்தா முன்ன தேஞ்சிரும் ஐயோ ஏராசா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா பேசுறதுக்கே காசு கேப்பார் போல புறப்படு புறப்படு இருங்க கால நல்லா தட்டிட்டே போங்க ஏன் வீட்டு தூசி உங்க வீட்டுக்கு வந்துட கூடாது ஆமா ஆமா தட்டி தட்டி தரைய பள்ளமாக்கிடாதீங்க சரி சரி மெதுவா மெல்ல பலமா மூச்சு விடாதீங்க தூசி எல்லாம் பறந்து எழுத்து விட்டு போயிட போகுது சரி வாங்க போங்க கே தெரியாம என் வீட்ல வெள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க ஏண்டி நீ அடிக்க சொன்னியா முருகா நான் அடிக்க சொல்லலங்க அப்பா என்னப்பா அது உங்களுக்கு விஷயமே தெரியாதா தெரியாதனால தான் கேக்குறேன் பக்கத்து பங்களாவை ஒரு கோடீஸ்வரமா விலைக்கு வாங்கிட்டாங்க சரி அந்த பங்களா அழகா இருக்கு இந்த பக்கத்து வீடெல்லாம் அசிங்கமா இருக்குன்னு எல்லா வீட்டுக்கும் வெள்ளை அடிக்க சொல்லிட்டாங்க அப்போ அவங்க வீட்ல கார் இருக்கு எங்க வீட்ல கார் இல்லன்னா வாங்கி கொடுத்துருவாங்களா பெரிய தேரே இருக்குங்க என்னங்க இது உங்களுக்கே பொட்டு வைக்கறாங்க விட்டுறானா என்னன்னு பாத்துறேன் அப்பா வக்கீல ஏத்திட்டு ஃபாரின்ல போகுதே வக்கீல ஃபாரினுக்கு ஏத்துமதி பண்றாங்க இல்லங்க எல்லாம் மாட்டுக்கு மாட்டுக்கா வக்கீலையே ஃபாரின்ல ஏத்திட்டு போவாங்களே மாட்டு எதுல ஏத்திட்டு போவாங்க ஃப்ளைட்ல ஏத்திட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் நீ வா அந்த பணக்காரிய சும்மா விட கூடாது என்ன பண்ண போறீங்க அவளையும் அமுக்கிறேன் முருகா வேண்டாங்க ஏதாவது வம்புல மாட்டிக்க போறீங்க நானா மாட்டிக்கிறேன் கண்ணை கசக்கி அவ பங்களாக்குள்ள நான் கால் எடுத்து வைக்க போறேன் வா நான் வரல பொட்டி எடு ஜான்சிராணி ஜான்சிராணி
உங்க குடும்பத்துல 30 வருஷத்துக்கு முன்னால பர்மாவுக்கு ஓடி போனாலே உங்க சின்ன மாமா நீதி என்ன சொல்றேன் உங்க பேரு தேசிங்கராஜா ஆமாமா உங்களுக்கு குதிரை சவாரினா ரொம்ப பிடிக்கும் ஆமாமா உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம குடும்ப தரப்படுறீங்க ஆமாமா நீங்க சின்ன பையனா இருந்த போது கோவடமே காட்ட மாட்டீங்க இன்னும் இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இவங்க தரேங்க மாமி ஆமாமா அடாடா அடாடா பழசியெல்லாம் மறக்காம இருக்கியே பாத்தியா குழந்தை அப்படியே ஞாபகம் வச்சிருக்கு என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வாங்க போயிடலாம் நான் ஐஜிவே ஏமாத்திருக்கேன் இது எல்கேஜி சும்மா இரு வாம்மா வா ஓ நெத்திய காட்டு குங்கும பொட்டு வச்சு வர்றேன் தேங்க்ஸ் உங்க காது காட்டுங்க காதுல எல்லாம் பொட்டு வைக்க கூடாதுமா நான் பூ வைக்கிறேன் முருகா இதுக்கு தான வேண்டாம் ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு பயமா இருக்கு முருகா சும்மா இரு நான் செத்துறேன் அதாவது மருமகளே மருமகளா உனக்கு நான் மாமான்னா எனக்கு நீ மருமகளானே மருமகளே அது பார்த்ததுக்கு பிறகு தான் நான் மண்டையே போடுவேன் இல்லேன்னா அவங்க கூட நான் சண்டையே போடுவேன் கரெக்ட் நானே சொல்லணும் நினைச்ச நீங்களே சொல்லிட்டீங்க நீங்க இங்க தங்கன தடா எல்லத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்ப நான் அந்த வீட்டுக்கே போட்டு வச்சிரறேன் பாத்தலாம் முருகா 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 அப்ப நம்ம ஜாதி கடவுளே உங்க ஜாதியை சேர்த்துட்டீங்களா அம்மா நீங்க முருகன் அடிமையா ஆமாங்க நீங்க யார் யார் முருகனுக்கு அடிமையா அவர்களுக்கெல்லாம் நான் அடிமை இன்னையில இருந்து நானும் உங்க அடிமை நானும் உங்க அடிமை அப்ப நான் என்ன கொத்தடிமையா பொத்திட்டு போயா வேல் வேல் முருகா வெட்டி வேல் முருகா 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 வீட்டுக்குள்ளே பால் காவடி தூக்கிடுவாங்க போல இருக்க இது என்ன வீடா இல்ல பஜனை மடமா மாமா முருகா என்னம்மா நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க வேல் வேல் முருகா உங்க அப்பா பயங்கரமான ஆளா இருக்காரு கொஞ்சம் அசந்தா என்ன ஏமாத்திருவாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம் நான் எத்தனையோ நெத்தியில பொட்டு வச்சேன் நான் எங்க வீட்டு குங்குமத்தை தொட்டு வச்சேன் அட ஏமாந்தவ யாரோ இங்க விட்டு வச்சேன் பாத்தியா நீ பாத்தியா நான் எத்தனையோ நெத்தியில பொட்டு வச்சேன் நான் எங்க வீட்டு குங்குமத்தை தொட்டு வச்சேன் அட ஏமாந்தவ யாரோ இங்க விட்டு வச்சேன் பாத்தியா நீ பாத்தியா கண்ணேவா ஆசை வைத்ததென்ன அன்பேவா கொஞ்சம் பதில் கூட கஞ்சத்தனம் வேணும் தொட்டு தொட்டு பார்த்தா தேஞ்சு விடும் தேகம் நானும் நீயும் வீச்சில்ல கார்பரேஷன் பார்க்கல காதல் செய்ததென்ன கண்ணே வா
புருஷம் வந்தாரையா சொத்து சுகம் தந்தாரையா என் புருஷம் வந்தாரையா சொத்து சுகம் தந்தாரையா எப்பவுமே அட்டா புத்தா எத்தனை யுத்தித்தா புத்தா ஓம் புருஷம் வந்தாரம்மா சொத்து சுகம் தந்தாரம்மா ஓம் புருஷம் வந்தாரம்மா சொத்து சுகம் தந்தாரம்மா எப்பவுமே அட்டா புத்தா எத்தனை யுத்தித்தா புத்தா என் புருஷம் வந்தாரையா சொத்து சுகம் தந்தாரையா ரம்மிதுரம் போடப்படகும் சொர்க்கம் போவும் ஹரே கிருஷ்ண ஹரே ராம் நாம் போட மாட்டேன் கண்ணி நீதானே என் போதை கண்ணி பார்த்தாலே உண்டாகும் கிட்டு பார்க்காமல் நிற்காதே மக்கு டிஏ மதுரம் நான் தான் நீ என்எஸ்கே அன்றும் இன்றும் என்றும் நாம் டிஎம்கே நானும் நீயும் ஜாடி கேத்த மூடி சொந்தம் பூர்வ ஜென்மத்தில் வந்தது விட்டு போகலாமா சொந்தம் பூர்வ ஜென்மத்தில் வந்தது விட்டு போகலாமா மாலை போட்டவன் நான் தானே கொஞ்சலாமா சொந்தம் பூர்வ ஜன்மத்தில் வந்தது விட்டு போகலாமா மாலையிட்ட என் ராஜா நீதாயன் கைக்கூஜா மாலையிட்ட என் ராஜா நீதாயன் கைக்கூஜா ஆணையிட்டா என்னாலும் கேட்கணும் பூ முடிச்ச பொஞ்சாதி அடிமையுந்த ஆஞ்சாதி பூ முடிச்ச பொஞ்சாதி அடிமையுந்த ஆஞ்சாதி நான் உனக்கு பல்லாக்கு தூக்கணும் நினைச்சது போல வாழ்ந்து காட்டலாம் பானைனா நைனா 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 நாம் நினைச்சது போல வாழ்ந்து காட்டலாம் பானைனா நைனா 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 நம்ம ஜோலிதான் படுஜாலிதா இங்கே எதற்கு வேலிதா இங்கே எதற்கு வேலிதா ஒண்ணு கூடணும் சிந்து பாடணும் இங்கே எதற்கு வாடணும் இங்கே எதற்கு வாடணும் வாழ்வு மாயம் உரிச்சதங்காயம் வானைனா நைனா 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 நாம் நினைச்சது போல வாழ்ந்து காட்டலாம் வானைனா நைனா 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 வாழ்வு
நானே ஒன்ன பாத்து மானே ஒன்ன பாத்து நாமே மூச்சு வாங்குறேன் மானே ஒன்ன பாத்து நாமே மூச்சு வாங்குறேன் நீதா எந்தன் ராணி நெஞ்சில் பாஞ்சாணி நீ இல்லாவிட்டா எங்குறு மானே ஒன்ன பாத்து நாமே மூச்சு வாங்குறேன் மானே ஒன்ன பாட்டு நாமே மூச்சு வாங்குறு மானே ஒன்ன பாட்டு மானே ஒன்ன பாட்டு மானே ஒன்ன பாட்டு நாமே மூச்சு வாங்குறு உங்களுக்கு நான் சாப்பிடும்போது காக்காய் கூப்பிடுறீங்களே அது வேற வந்துச்சுன்னா எச்சிக்கையால விரட்டணும் பறக்க எல்லாம் தின்னுட்டு போயிடாது பத்தி தெரியும் இல்ல காக்காய நான் கூப்பிடுவேனா உன் பேரை சுருக்கி கூப்பிட சொன்னான்ல அதனால கஞ்சன் காஞ்சனாங்கறத கா கா கானு கூப்பிடுறேன் அடடா அப்படிதான் சுருக்கணும் ஏன் கூப்பிட்டீங்க எதிர் வீட்டு பைய இன்னைக்கு கோழி சாப்பாடு சாப்பிட போறானா கோழி சாப்பாடா சாப்பிட போறான் அது எப்படி சாப்பிடுவான் எப்படி சாப்பிடுறான்னு போய் பார்த்துட்டே வந்துடுவோமே ஆமா வாங்க ஏன் பக்கைய முறற பருக்கை எல்லாம் சிந்திருச்சுன்னா வந்து சாப்பிடணும்ல இது குதிகாலால விந்தி விந்தி நடந்துட்டு வா ஏன் வெட்டி தேஞ்சிடும் இல்ல ஆமா ஐயோ என் புருஷ தங்கமான புருஷ அப்படி எப்படி சாப்பிடுவான் இது மாத்திர கோழி சரியா வேகலைன்னா பறந்துடும் கோழி பிரமாதம் ஏன் தம்பி மூடிட்டீங்க சாப்பிடல ராத்திரிக்கு சாப்பிட வச்சிருக்கேன் ஐயோ என் ராசா என் தங்கம் தம்பி எதுக்கு பேப்பரை மடிச்சு இப்படி தோல்ல தொங்க விட்டுருக்கீங்க இது துண்டுங்க தொடச்சிக்க பெட்ஷீட்டுக்கு என்ன பண்ணுவீங்க விரிச்சு விட்டுருவேன் அப்ப மடக்கினா துண்டு விரிச்சா பெட்ஷீட் கசக்கினா கர்ச்சீஃப் ஐயா அடாடா என்னங்க எனக்கு தம்பி ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா இந்த உலகத்துல என்ன தவிர உனக்கு எல்லாரையும் பிடிக்குமே சும்மா இருங்க தம்பி உங்களுக்கு நான் சீக்கிரமே ஒரு பட்டம் கொடுக்கலாம்னு இருக்கேன் குடுங்க குடுங்க நான் அதுக்காக காத்துட்டு இருக்கேன் என்ன இன்ன 50% தள்ளுபடின்னு போட்டிருக்கு பேப்பர்லயா இது குளிர்கால சலுகை சரி சரி கடைக்கு போறப்படு வெயில் வந்துடுச்சுனா செருப்பு போட முடியா வரும் ஆமா கடைக்கு எதுக்கு போறீங்க என்ன வாங்கத்தான் காசு கொடுத்தா என்ன வாங்குறீங்க பின்னே பூமியில இருந்து தோண்டி எடுக்கவா முடியும் காசு கொடுக்காத என்ன வாங்க ஐயா கைவசம் ஒரு ஐடியா இருக்கு தள்ளுங்க கிட்ட என்ன தம்பி காதை கொடுங்க இந்தாங்க அது ஓம குச்சின அசிமி கடைக்கு போய் அடா 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 தம்பி நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் தம்பி நீங்க காதுல எண்ணெய் பத்தி மட்டும் தானே சொன்னீங்க ஆமா வாங்க இது தம்பி நான் வரட்டுமா வாங்க வர்றேன் தம்பி இந்த கோழிய 2 நிமிஷம் குடுக்குறீங்களா எதுக்கு இத பாத்துக்கிட்டே இந்த சோத்தை தின்னுடுறேன் சரி சரி சும்மா சாப்பிடுங்க ரக்கே பிச்சிராதீங்க கோழி இனிக்குது டேங்க அப்பா பயங்கரமான பாட்டி இருக்கும் போல இருக்கு கடவுளே இன்னைக்கு இந்த எண்ணெய் எல்லாம் எப்படியாவது போல ஆடணும்ப்பா நீங்க தலைக்கு என்ன தடவுறீங்க உனக்கு என்ன எண்ணெய் வேணும் எனக்கு அந்த எண்ணெய் வேணும் டேய் பேப்பரு ஊருக்கு புதுசா வந்துட்டு என்ன பார்த்து கஞ்சா நான் சொல்றேன் ஐயா நான் கஞ்சின்னு சொன்னேன் கஞ்சியா பெண்பால்
உனக்கு ரொம்ப தன்னாவட்டியா? கண்ட போட்டுக்காய் வாடா. நான் மொட்ட கம்மி கடை. நீ சும்மா இருக்கியா? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? பாருடா. என்கிட்ட தப்பிச்சலாம் நான் பாக்குறேன். உன்னை விட்டு நான் பாரு. இன்னைக்கு நான் உன்னை புளி பார்க்கலாம். வாடா வாடா வாடா. இங்க புளிங்க. ஐயோ ஐயோ ஐடியா தம்பி அருமையான ஐடியா. இன்னே நீ தான் எனக்கு பாத்தியா ஓடு. சரியா? என்ன இல்ல இன்னைக்கு அவன் தப்பிச்சுட்டான் நாளைக்கு இதே என்ன கடைக்கு வந்து இதே துணியோட அவன் என்ன என்ன பண்றேன் பாரு ஐயோ வேண்டா 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 வேண்டாங்கறியா சரி சரி உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு நான் வேற கடை பாத்துக்கறேன் நீ எப்பவுமே டப்பாவுல குறையாது இப்ப குறைய ஆரம்பிச்சிருச்சே முருகா முருகா எங்கடி கிளம்பிட்டே டே போகும்போது அபசகுண மாதிரி எங்க போறன்னு கேக்குறீங்களே என்னங்க என்னங்க என்னங்களா நான் இங்க இருக்கே என்னங்க என்னங்கன்னு யாரை கூப்பிடுறே உங்கள இல்ல அவங்க ஓஹோ இவங்க தான் அவங்களா ஆமா வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு முருகா எல்லாமே முடிஞ்சிருச்சா முருகா எல்லாம் ஓசையலா முருகா நேரமாச்சு கிளம்பலாமா புறப்படலாம் எங்க புறப்பட்டீங்க கந்தன்கரணை படம் பார்க்கத்தான் கந்தன்கரணையா ஏப்பா என் மேல கருணை வச்சு என் பொண்டாட்டியை விட்டுட்டு நீ மட்டும் தனியா போக கூடாதா முருகனை முருகனோட தான் பார்க்கணும் நீங்க வேணும்னா இங்கே இருந்து வீட்டை பாத்துக்கங்க குதிர பாரின்ல ஹோட்டலுக்கு கூடி போவாங்க பாரின்காரன் குட்டி போனா பரவாயில்லையே பட்டர் குட்டிட்டு போய்ட்டானம்மா கேக்குது ஏது மாமா ஈஸியா அவ ஏசி தியேட்டருக்கு குட்டிட்டு போய்ட்டானே குளுகுளுன்னு இருப்பாங்களே எனக்கு வயிறு எரியுதே டப்பாவுல குங்குமம் குறையும் போதே நினைச்சேன் இப்படி ஏடா கூடமா ஏதாவது நடக்கும்னு குங்குமத்தை வேற யாருக்கும் வைக்க வேணாம் நானே வச்சுக்கிறேன் அல்டா பாருமா போச்சுடா டாப் கிழிஞ்சு போச்சுடா காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டேன் காகித கப்பலை கடல்ல விட்டா முழுகித்தான் போகும் என்ன பேப்பர்லாம் சேர்த்து ஒட்டிக்கிட்டு இருக்கற பட்டம் விட போறியா பட்டம் இல்லங்க உங்களுக்கு வேட்டி தயார் பண்ணிட்டு இருக்கேன் இது பேப்பர்ல வேட்டியா என்ன நீ விளையாடுறியா நான் ஒண்ணு விளையாடல இனிமே உங்களுக்கு துணி வேட்டி எல்லாம் கிடையாது பேப்பர் வேட்டி தான் இந்த பழசெல்லாம் வீட்டுக்கு வச்சுக்கங்க புதுசு மட்டும் தீபாவளிக்கு வச்சுக்கங்க என்ன காஞ்சனா இதெல்லாம் கட்டிக்கிட்டு என்ன திரிய சொல்றியே எனக்கு இது கேவலம் இல்லையா கேவலமா அப்பேற்பட்ட வாலிப பையன் அவனே கட்டிக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு என்ன கழட்டு பயலுக்கு இந்த பைய வந்தாலும் வந்தான் என் தலையில கைய வச்சா கூட பரவாயில்ல என் இடுப்பு வேட்டியில எல்லாம் கைய வச்சுட்டான் அதையும் எடுக்கிறீங்க ஜட்டியா ஒட்டிக்கலாம்னு தான் இதையா சரி வானா இத ஒட்டிக்கிறேன் என்னமா பண்ணுங்க தம்பி உன்னால என் நிலைமைய பாத்தியா கால அகட்டி அகட்டி வியாதியஸ்தம் மாதிரி நடக்க வேண்டியிருக்கு ஒரு ரெண்டு நாள் தாங்க இப்படி அப்புறம் பழியிடும் என்ன தம்பி இத போட்டுக்கிட்டு இந்த ஊர்ல எந்த தெருவுல வேணாலும் போவோம் ஆனா ஆத்தங்கர பக்கம் போகப்படாது ஏங்க அங்கதான் கழுது எங்க ஜாஸ்தி இந்த பேப்பர் டிரஸ் தின்னுடிச்சிருந்தா நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடும் தம்பி ஐயா டேய் தர்னு கிழிஞ்சிட போகுதுடா என்ன வேணும் என்ன பேப்பர்ல டிரஸ் போடுறீங்க ஆமா இது இன்னைக்கு பேப்பர் தானே இது நேத்திய பேப்பர் இன்னைக்கு பேப்பர் இங்க இருக்குது எனக்கு இன்னைக்கு பேப்பர் தான் வேணும் வா வா என்னடா மேலங்கிரியும் பாக்குறேன் கேட்டு பாக்குறேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா மேல பாரு இங்க பாரு தேர்ட் கிளாஸ்னா கீழ பாரு செகண்ட் கிளாஸ்னா நீ ஏன் பாத்துக்க நம்பர் இருக்கு நம்பர் இருக்கு பாஸ் பாஸ் இரே இரே என்னைய வரட்டுமா பேப்பர் படிச்சு துடுக்குல போறியா சுத்தா என்ன விளையாடுறீங்களா துடுங்கறவனோட போ ஏய் இவனுங்க
பேப்பர்ல வேட்டி சட்டை போட்டு அழையறதுனால பஞ்சாயத்து இங்க கூடி இருக்குது. உங்களால இந்த ஊருக்கே அவமானம். நல்லா இருக்கே, எதுல என்ன அவமானம்? எங்க பேப்பர் நாங்க கட்டிக்கிறோம், அத பத்தி உங்களுக்கு என்ன? மானத்தை மறைக்கணும் அவ்வளவுதானே? எதால மறைச்சா என்னங்க? ஓசியில பேப்பர் படிச்சு போயிருக்கான், அதை கேட்காம எங்க மேல குத்தம் சொல்றீங்களா? நிறுத்தப்பா, ஊருக்குள்ள புதுசா வந்த நீ நியாயம் பேசுறியா? நீ கெட்டது இல்லாம எங்க ஊர்காரனை வேற கெடுக்கிறியா? நான் அவருக்கு எடுத்துட்டேனா? என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, நீங்க பேப்பர்ல வேட்டி சட்டை போட்டுட்டு போறீங்க, திடீர்னு மழை பெய்யுது வச்சுக்கோங்க, இந்த பேப்பர் என்ன ஆகும்? நனைஞ்சு கிழிஞ்சு. அந்த நேரம் பார்த்து மழைக்காக பொம்பளை பிள்ளைங்க மரத்தடியில ஒதுங்கன்னு வச்சுக்கோ. அந்த பொண்ணுங்க மான மரியாதை என்ன ஆகுறது? அதனால பேப்பர்ல வேட்டி சட்டை போட்டீங்கன்னா ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம். பேப்பர்ல வேட்டி சட்டை போடலைன்னா ஊருக்குள்ள இருக்கலாம். என்ன சொல்றீங்க? ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. இனிமே அவங்க ரெண்டு பேரும் உங்களை மாதிரியே வேட்டி சட்டை போட்டுக்குவாங்க. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. விடுதலை விடுதலை விடுதலை. என்ன விடுதலை? எதுக்கு விடுதலை? இனிமே பேப்பர் வேட்டியை கட்டக்கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிட்டாங்க. பெரிய பஞ்சாயத்து. இன்னும் ரெண்டு நாளைக்கு அந்த வேட்டியை நான் கட்டி இருந்தேன், ஊர்ல இருக்கிற கண்ட கண்ட கைதிகள் அதை தின்னு இருக்கும், என் மான மரியாதையெல்லாம் பறந்து போயிடும். இந்த வெற்றி விழாவை நான் கொண்டாடியே தீரணும். எப்படி? உள்ள திருடி வச்சிருக்கிறியே என்ன, அதை எடுத்துக்கிட்டு வா. கபாலத்துல இந்த கட்ட வரல் வரைக்கும் ஊத்தி அழுக்கு போக நீவி விடு. என்ன தேய்ச்சி நீவி விடணுமா? வேண்டியதுதான். அந்த எண்ணெயை வச்சு நான் என்னென்ன திட்டம் போட்டு வச்சிருக்கேன், அந்த எண்ணெயில தான் நம்ம பொண்ணு கல்யாணத்தை நடத்த போறேன். மிச்சம் இது எண்ணெயை பேர குழந்தைகளுக்கு தடவலாம் இருக்கேன். நடக்காது. உன்னுடைய எண்ணெய் திட்டம் பிசு பிசுத்து போக போகுது. மரியாதையா எண்ணெய் எடுத்துக்கிட்டு வரியா இல்லையா? முடியாது. தர முடியுமா? முடியாதா? முடியாதுயா. என்ன செய்வ? இருங்க, என்ன சத்தம் இங்க? இந்த அநியாயத்தை கேட்டு நீ நியாயத்தை சொல்லு. தம்பி நீங்களே சொல்லுங்க, நாம அந்த எண்ணெய் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்தோம், இந்த ஆள் அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணுங்கிறாரு. நீங்க என்ன தேய்ச்சு குளிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. யாரோ நம்ம ஊர் புள்ளியாருக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்ணிருக்காங்க. நீங்க இன்னைக்கு ராத்திரி கோவில் செவரையர் குச்சி உள்ள போய் புள்ளியாரை நல்ல கட்டி பிடிச்சுக்காங்க. கட்டி பிடிச்சா புள்ளியார் மேல இருக்கிற எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். மறுபடியும் செவரையர் குச்சி எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களை கட்டி பிடிச்சுக்குவேன். எதுக்கு? உங்க மேல இருக்கிற எண்ணெய் எல்லாம் எனக்கு ஒட்டிக்கும், நானும் எண்ணெய் தேய்ச்சு குளிச்ச மாதிரி ஆயிடும். சரியான குளியல். நான் தான் எண்ணெய் தேய்ச்சு குளிக்க முடியாது. நீங்க சிவரேவி குச்சி என் வீட்டுக்கு வாங்க, அங்க இவர் இருப்பாரு. ஆக ஆலிங்கனம் பண்ணி ஆயில எடுத்துடலாங்கிற. ஒண்ணு வேண்டாம், நான் முழுகாமையே இருக்கேன். இந்த வயசுலயா உத்தாயம் பொண்டாட்டிக்கே பொத்து வச்சு கூட்டிட்டு போயிருவான் போல இருக்கே. அதுக்குள்ள இந்த சொத்தை நாம பறிச்சிடணும். முருகா கொஞ்சம் நில்லுங்க. என்னையா கூப்பிட்டீங்க? உங்களுக்கா முருகா? ஆஹா, என்ன மனோ என்ன மனோ, உங்ககிட்ட இருந்தா இப்படி தெய்வீக மனம் வீசுது. நான் பழனி சித்தநாதன் விபூதி பூசுகிறேன் முருகா. முருகா, இது இயற்கை மனமா செயற்கை மனமா? பெரிய நக்கீரரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. இப்படி ஒரு வாசனைய எந்த ஆம்பளை கிட்டயும் நான் அனுபவிச்சதே இல்ல. என்ன மனோ என்ன மனோ. வாசமா, நான் மோசம் போயிட்டேனே. அப்ப நான் வரட்டுமா? எங்க முருகா கிளம்பிட்டீங்க? திருவிளையாடல் படம் பார்க்க போறேன் முருகா. திருவிளையாடல் படமா? அப்ப நானும் வரேன். அடியே, பட்டர் கூடவே சேர்ந்து சினிமாவுக்கு போறியே? அப்ப நீங்க வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்ப நாங்க போறோம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா, வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. மோசம் போனே முருகா, என் ரோசம் போச்சு முருகா. நானே என் நெத்தியில புட்டு வச்சுக்கிறேன். சார் சார். என்னப்பா? யாரோ உங்க பொண்ணை தள்ளிட்டு போறான். தள்ளிட்டு போறான்னு சொல்லாத, கூட்டிட்டு போறான்னு சொல்லு. ஒரு ஆளா ரெண்டு பேரா? சிங்கிள் மேம். எங்க கூட்டு போறான்? சினிமாவுக்கு. சினிமாவுக்கா? உங்க பொண்டாட்டி யாரோ ஒருத்த கூட்டு போறான், நான் மட்டும் இங்க இருந்திருந்தா நீ வீட்டுக்கு போயிருப்பியா? ஏண்டா, என் பொண்டாட்டி என்ன கவர்மெண்ட் போட்ட ரோடா? கண்டவன் எல்லாம் பஸ் விடுறதுக்கு இல்ல சார், அவன் கையை ஒடிச்சிருப்பேன்னு சொல்ல வந்தேன். இந்த சொத்துக்காக தானே வேஷம் போட்டீங்க? என்ன ஆச்சு? ஆமா, எல்லாரும் என்ன இந்த வீட்டுல மாமான்னு ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஜான்ஸ் ராணிய கூடிய சீக்கிரம் பைத்தியம் ஆக்கிருவேன். அந்த சொத்து பூரா நான் அடைஞ்சிருவேன். எப்படி என் திட்டம்? என்ன பைத்தியம் பிரியா? இரு, நாளைக்கே முத்துங்களா? முத்தா, அப்படி யாரும் இல்லைங்களே. டேய், நீ தானடா முத்து. என் பேர் முத்து இல்லைங்க, பழனிப்பேன். உனக்கு என்ன ரெண்டு பேரா? இல்ல ஒரு பேர் தான். என்ன விளையாடுறியா? நேத்துக்கு முத்து என்ன, இன்னைக்கு பழனிப்பேங்கிற? இல்லைங்க, பழனிப்பேன் தாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு பைத்தியம் இல்ல, உங்களுக்கு தான் பைத்தியம். பிச்சு இல்ல பிச்சு. டேய் பட்லர், இங்க வா. இதங்க, இவன் முத்து தானே? முத்தா, இவன் பேரு பழனியப்பங்க. என்னது பழனியப்பனா? நீ முருகன் அடிமை தானே? முருகன் அடிமையா? ஐயா, எனக்கு கடவுளாலே பிடிக்காதுங்க. என்னங்கடா விளையாடுறீங்களா? எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்பறீங்க? நான் என்ன பைத்தியமா? அடியே, என்னங்க இவன் முருகன் அடிமை தானே? இல்லீங்க, அவரு ஜேம்ஸ். மதவாரி தானே? ஐயா, அவர் பிறந்ததுல கிறிஸ்துவருங்க. என்னடி வளர்ற? நான் ஒண்ணும் வளரல. ஆமா, எங்கயாவது வெயில்ல போயிட்டு வந்தீங்களா? பைத்திய மாதிரி பேசுறீங்களா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? ஐயோ, இவன் வேற என்ன பைத்தியம் சொல்றாரு. இது வேற இடையில என்ன இங்க சத்தம்? என்ன? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. வாமா,
இங்க ஆளு காளு பேர மாத்தி வச்சிட்டு பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா. நீ ஜான்சி ராணி தானே? ஆமா. அப்பா, நீ யாரு உண்மை ஒத்துக்கிட்டியே? சரி வாங்க மாமா சாப்பிடு போல. வாங்க. இந்த மேல எவ்வளவு பாசம். இது முக்கியம். ஆ. சாப்பிடு மாமா. சோரா பிரியாணியா? மண்ணுல ரெண்டு பேருக்கும் டிஃபனை வச்சுட்டு எனக்கு மண்ணை வச்சிருக்கியா? மாமா புரியாம பேசாதீங்க, உங்களுக்கும் இட்லி தான். ஆமாங்க இது இட்லி தான். நீங்க ரெண்டு பேரும் கண்ணாடி போட்டு பாருங்க, இது மண்ணு. ஐயோ ஏன் வெயில போயிட்டு வந்ததுல இருந்து உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு? மாமா உங்க பைத்தியமா? எப்பல இருந்து? ஏமா அவதான் என்ன பைத்தியம்னு சொல்ற? நீயுமா என்ன பைத்தியம்னு சொல்ற? ஐயோ என் பக்கம் யாருமே இல்லையா? என்ன சார்? பாப்பா நல்ல நேரத்துல வந்த, நீயே சொல்லு இது மண்ணு தானே? மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வச்சிருக்காங்க, இத போய் மண்ணுங்கறீங்களா? டேய் மடைய மாதிரி பேசுறிய, நல்லா பாடுற. இது இட்லி தான் சார், அது போய் மண்ணுங்கறீங்களா? சரியான பைத்தியம் சார். நான் பைத்தியமா? ஐயோ சட்டையெல்லாம் முடிச்சு கிளிக்காதீங்க, உங்களுக்கு பைத்தியம் தான். நான் பைத்தியமா? இப்படி போட்டு வடிக்கறீங்களே? பைத்தியம் தான், 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 பைத்தியம் தான். தம்பி புத்தி எட்டிட்டு அண்ணா சொன்னாரு அதை எண்ணி பாரு, அண்ணா சொன்னாரு அதை எண்ணி பாரு. ஏய்க்கிற மனுஷயம் அந்து போவா, ஏய்க்கிற மனுஷயம் அந்து போவா, எப்போதும் இங்கே நல்லவன் வாழ்வான். கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டு, அண்ணா சொன்னாரு அதை எண்ணி பாரு. சில பேர் அவர் போனாலும் நெஞ்சில் இருப்பாரு, கண்ணோடும் வேலை காதற்ற ஊசி வாராது என்றான் கவிஞன். அவன் எல்லோரும் போற்றும் அறிஞன், பட்டினத்து பிள்ளை அவன் சொல்லி தந்த சொல்ல, பட்டினத்து பிள்ளை சொல்லி தந்த சொல்ல, சிந்தித்து பார்த்து நீ ஒன்ன பார்த்து. கத்தியை தீட்டாது தம்பி புத்தியை தீட்டு, அண்ணா சொன்னாரு அதை எண்ணி பாரு. ஆட்டுக்கு வாழ நீ தாமசாமி வச்சாலும் வச்சாளந்து, அந்த வாளோட தேவதை தெரிஞ்சு. ஆனாலும் இந்த பழான மனசில் ஆசைக்கு இல்ல அளவு, அதில் அன்றாடம் நூறு கனவு. உன்னை விட பொறுத்த எங்க ஊருக்குள்ள இருப்பா, உன்னை விட பொறுத்த ஊருக்குள்ள இருப்பா. பொல்லாத மூடா துள்ளாத போடா, கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டு, கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டு, அண்ணா சொன்னாரு அதை எண்ணி பாரு, அண்ணா சொன்னாரு அதை எண்ணி பாரு. ஏய்க்கிற மனுஷன் ஏமாந்து போவா, ஏய்க்கிற மனுஷன் ஏமாந்து போவா, எப்போதும் இங்கே நல்லவன் வாழ்வான். கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டு, அண்ணா சொன்னாரு அதை எண்ணி பாரு, அண்ணா சொன்னாரு அதை எண்ணி பாரு, அண்ணா சொன்னாரு அதை எண்ணி பாரு. எங்களுக்கு வேண்டாம், பொறுக்கி 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 போடுங்க. எங்க எனக்கு ஒரு யோசனை, இந்த எழுத்த விட்டு பையன் ஏன் லெவலுக்கு வருவான் போல இருக்கு.
பேசாம நம்ம பொண்ணுக்கு அவனை மடக்கி போட்டுட்டா என்ன? லட்ச ரூபாய் கொண்டு வரவனுக்கு தான் பொண்ண கொடுப்பேன்னு சொன்னேன்ல. அட நீங்க ஒண்ணு லட்ச ரூபாய் தான அவன் கொண்டாருவான். இவன் லட்ச லட்சமா மிச்சம் பிடிப்பான். அதெல்லாம் சரி. அந்த பையன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் என்னங்க பெருசா நினைக்க போறேன்? உங்க குடும்பமோ தான் எங்க குடும்பமோ. அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஐயோ மாப்பிள சம்மதிச்சிட்டாரு மாப்பிள சம்மதிச்சிட்டாரு. ஒன்னு கொடுத்து போனா போது மாப்பிளை கொண்டு கொடுங்க. ஐயோ எச்ச பண்ணிட்டாரு. மாங்காய கொடுங்க. மாங்காயாவது தேங்காயாவது இவர் சம்மதிச்சா போதுமா? இவங்க அப்பா அம்மா சம்மதம் கொடுக்க வேணா? கண்டிப்பா சம்மதிப்பாங்க. இன்னைக்கே தந்தி அடிச்சு நான் அவங்கள வரவிச்சிடுறேன். மாப்பிள கல்யாணத்துக்கு நிறைய பேர் வருவாங்களா? ஆனா கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க. அதே மீறி சாப்பிட்டா கைய பிடிச்சி இழுத்துருவோம். ரொம்ப சுருக்கிடாதீங்க. வரும்போது கையில கணிசமா காசோட வர சொல்லுங்க. வானவடிக்க பேண்ட் நாதசுரம் எல்லாம் ஜமாயிச்சிருவோம். யாரு காசா இருந்தா என்ன? அதெல்லாம் என்னத்துக்கு? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். ஒரு 20 ரூபாய் கொடுத்தோம்னா பேசாம லவுட் ஸ்பீக்கர்ல சவுண்ட் விட்டுட்டு போறான். அனாவசியமா எதுக்கு 20 ரூபாய் பணத்தை செலவழிக்கிறீங்க? அது கூட வேண்டாமா? கயரு கயரு கயரு. அந்த 20 ரூபாய் பத்தி ஏதோ சொன்னீங்களே. இது கல்யாண சீசன். கோவில்ல நிறைய கல்யாணம் நடக்குமா? நாம கையில தாலியோட கோவில் வாசல்ல வெயிட் பண்றோம். அந்த கெட்டி மேல சத்தத்துல உங்க பொண்ணு கெட்டி நான் தாலி கட்டிடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ. என் பொண்ணுக்கு தங்கமான புருஷன். என் பையன் எங்க இருக்கான்னு தெரியலையே. கண்ண திறந்து கருணை காட்டப்பா. முருகன் கண்ண திறந்துட்டான். நம்ம பையன் இருக்க இடம் தெரிஞ்சு போச்சு. பழைய அட்ரஸுக்கே தந்தி அடிச்சிருக்கான். சரவணே தந்தி அடிச்சிருக்கா? என்னங்க சீக்கிரமே அவனை வர சொல்லுங்க. அந்த ஜான்சி ராணிக்கு நம்ம பையனை கல்யாணம் பண்ணி வச்சிரும். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நாடகம் ஆடுறீங்க நாடகம். கல்யாணம் முடிஞ்ச உடனே மடக்கிடுறேன் மடக்கி. என்ன நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, இந்த விஷயத்த போய் ஜான்சி ராணிட்டு சொல்லிட்டு வந்துடலாம்னு சொன்னேன். சரி, முன்னத்துல தெரியாது எனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இதை நான் என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். அம்மா, உனக்கு உதவி செஞ்சதுல என்னுடைய சுயநலமும் அடங்கி இருக்குமா? அந்த அல்டாப்னால உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை பாத்துட்டு போலாம்னு வந்தேன். சார், அப்புறம் எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நீங்க கொடுத்த இந்த வாடகை வீட்டை வச்சு பிரமாதமா நடிச்சு நான் அந்த அல்டா போய் ஏமாத்துட்டேன். அவரும் என்ன மருமகளை ஏத்துக்க சம்மதிச்சுட்டாரு. வெரி குட். அம்மா, வென விதைச்சவன் வினையத்தான் அறுப்பாங்கிற பழமொழி உன் மூலமா உண்மையாயிடுச்சு. அந்த அல்டாப்பு ஏன் கண்ணு முன்னாலே என் முண்டாட்டியை சினிமாவை கூட்டிட்டு போனான். இப்போ அவன் முண்டாட்டிய அவன் கண்ணு முன்னாலே இன்னொருத்த சினிமாவை கூட்டிட்டு போறான். சட்டப்படி அவனை தண்டிச்சாச்சு, தர்மப்படி அவனை தண்டிச்சாச்சுமா. சார், இப்பவே அவர் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா உண்மையும் சொல்லி இல்லாம இருக்கேன். அதுக்குள்ள எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டா அவர் ஷாக் ஆயிடுவாரு. எழுப்பொறியில எழுதா மாட்டணும். ஆனா அந்த புலி மாட்டிக்கிச்சு, வெக்கப்படுறேன். ஏய், என்ன ஏமாத்தன உனக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, என் பையன் முகத்திலேயே முழிக்க கூடாது. மாமா என்ன மாமா லோமா வந்தா எப்படி? நீ அப்படி போய் தள்ளி நில்லு, நான் இந்த மரத்துல உட்காந்துக்கிறேன். யாராவது வந்தா விசில் அடி. வந்துட்டாங்களா? சும்மா விசில் அடிச்சு பார்த்தேன். சமயத்துல விசில் வரலன்னா நீங்க மாட்டிப்பீங்களே. நீ பயமுறுத்ததுல வந்ததும் நின்னு போச்சு. இனிமே காலை கடன் மாலையில தான். இனிமே விசில் அடிக்கவே முடியாத. ரொம்ப முக்கியம் மாமா. எங்க கல்யாணத்துக்காக நாங்க பண்ண திட்டம் சக்சஸ் ஆயிடுச்சு. இனிமே ஜாலி தான். ஆமாப்பா, நீ கஞ்சம் மாதிரி நடிச்சதுனாலதான் அவளும் உன்ன ஒத்துக்கிட்டான். இன்னும் இந்த விஷயங்களை நாம சத்தம் போட்டு பேசவே கூடாது. காத்து வாக்குல அவ காதல விழுந்தா கூட நம்ம திட்டம் பொடி பொடி ஆயிடும். ஆனா அத்தை இவ்வளவு சுலபமா ஏமாறுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நான் கூட எதிர்பார்க்கலப்பா. தம்பி, சுருட்டு வாங்கணும். சில்லறை இருக்குமா? இப்படியே என்கிட்ட பணத்தை சுருட்டுறீங்க. என்னங்க 100 ரூபாய் சாப்பிடுங்க. சுருட்டு வாங்கிறதுக்கு 100 ரூபாயா? நீங்க மட்டும் எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டீங்க. 1000 தருவேன். தம்பி, நீ இதை எங்கிட்ட கொடுக்கறத அவ பார்த்தா அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடுவான். ஸ்தம்பிச்சு நிக்க போறனா? ஏண்டா குட்டியா, தள்ளியா? என்ன தெரிஞ்சது? ஏண்டா பேப்பர் பையா, திட்டம் போட்டு என்ன ஏமாத்தலாம்னு பார்த்த? கோச்சிக்காதீங்க அத்த. அத்தையாவது நத்தையாவது ஒரே அற செத்த. அப்ப நம்ம கல்யாணம்? அப்ப எங்க கல்யாணம்? உங்க கல்யாணமா? இனிமே என் பொண்ணு முகத்தை கூட உன்ன பாக்க மாட்டேன். காஞ்சனா, இதுதான் உன் முடிவா? சும்மா இருக்கே கேளண்டா. காஞ்சனா, இதுதான் உன் முடிவா? காஞ்சனா, என் பேரை சொல்ற. இனிமே இந்த ஊருக்குள்ள இருந்தா உன் கால கை ஒடிச்சு ஓடுற. உங்களை நம்பினதுக்கு பக்கெட். அட பாவி, முக்கியமான காரியத்துக்காக தண்ணி கொண்டாங்க, அதை தட்டி விட்டு போறானே. காஞ்சனா, நான் என்ன சொல்றேன்னா, நீ வீட்டுக்கு வா. உன்ன இவ்வளவு நாள நாம பண்ண எல்லா முயற்சியும் வீணா போச்சு. கடைசியில உங்க அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்ட்டாங்களே. அங்க மட்டும் என்ன வாழ்தான், உங்க அப்பாவும் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பேசாம ஊர் விட்டு ஓடிடுவோமா?
நீங்க ஆம்பளை உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? சட்டை பாண்டி ஜெட்டியோட போட்டுருக்கேன். நான் வேணா எங்க அம்மா கிட்ட ஒரு தரம் பேசி பாக்குறேன். சும்மா கல்லு நார் உரிக்க பாக்குற நீ. கேக்க கல்லுக்குள்ள ஈர இல்லாமல போயிடும். கல்லுக்குள்ள ஈர இருந்தானே தேர இருந்தானே கடைசியில் உங்க அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். உண்மையா? ஆமா. ஓகே. நம்ம ஊர்ல நடக்கிற சிலம்பு சேர்ந்த இந்த வருஷமும் சீரும் சிறப்புமா நடைபெற போகுது. இந்த சிலம்பு சந்தையில வெற்றி பெற்றவங்களுக்கு ரூபா 10,000 இந்த பரிசு தொகைய வெற்றி பெற்றவங்க தாராளமா எடுத்துட்டு போகலாம். இதோ கரிஞ்சே 10,000. அமைதி அமைதி. பணம் உனக்குதா? இந்த ஊர்ல என்னோட மோதரத்துக்கு யாருக்கு தில் இருக்கு? தில் இருந்தா என்ன ஜெயிச்சிட்டு பணத்தை வாங்கிக்கங்க. காஞ்சனமாலா வாயா கருந்தேழு கண்ணாயிரம் தில் இருக்கா? நான் கேட்டேன், எனக்கு இருக்கியா தில்லு? வா. நான் பொம்பளையோட மோதரதா? உன்னை ஜெயிக்கிறது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல. பாவம் பொம்பளை அச்சேன்னு பாக்குறேன். மரியாதை காப்பாத்துறீங்கன்னா முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடு. போயா வெத்து வெட்டு. நீ சரியான ஆம்பளையா இருந்தா முதல்ல என்ன ஜெயிச்சிட்டு அப்புறமா பேசிய. நான் ஜெயிச்சிட்டேனா? நீ உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த ஊரை சுத்தி வரணும். என்ன சொல்ற? துணி இல்லாமையா? சரியா, அப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னா உன்னை முச்சந்தில உட்கார வச்சு இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து உன் தலையில சாணிய கரைச்சு ஊத்துவோம். சம்மதமா? சம்மதமா? சரி, அதையும் நான் பார்த்துடுவோம். ஐயோ 10,000. Oh, my God.
தாண்டி நிக்கி நி சிந்தமன்னாரே தாண்டி நிக்கி நி தந்தமன்னாரே தீந்தி நிக்கி நி சிந்தமன்னாரே ஆனந்தமன்னாரே அறிவு கெட்டு தம்போனாரே கருந்தேழு கண்ணாயிரம் ஒன்னலமே தந்தரு கோளா நல்லா மாட்டிக்கிட்டாரு மொழி மொழி முழுக்கிறாரு முழுக்கிறாரே அம்மா அடடே வாயா புரோக்கர் உட்காரு மெதுவா உட்காரியா தர தேஞ்சிரும் போல இருக்கு எங்க வந்த சொல்றேன் உங்க பொண்ண கட்டிக்கணும்னா மாப்பிள வீட்டுக்காரங்க லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிருந்தீங்கல்ல இப்போ எங்கிட்ட வசமா ஒரு துபாய் பாத்தி மாட்டி இருக்கு உங்க பொண்ண தான் கட்டிக்குவேன்னு அந்த பையன் ஒத்த கால்ல நிக்கிறான் அட போய் ஒத்த கால் பாலுக்கெல்லாம் பொண்ண கொடுக்க மாட்டேன் அது இல்லமா பையனுக்கு ரெண்டு காலம் இருக்கு அவ்வளவு பிடிவாதமா சொல்லிட்டானேன்னு சொல்ல வந்தேன் சரி காலை விடு பணம் எவ்வளவு தேரும் பணம் தானே 2 லட்சம் ரூபாய் தரேங்கறாங்க 2 லட்சமா ஏயா நேசமா தான் சொல்றியா ஆமா அது மட்டுமா பையனோட அப்பாவுக்கு எக்கச்சக்கமான சொத்து அத்தனைக்கும் அந்த பையன் தான் வாரிசு ஐயோ புரோக்கர் பாத்திய விட்டுடாதயா ஒரே அம்க்க அமுக்கிடு அமுக்கிடுறேன் சொல்லிட்டீங்கல்ல பணம் எப்பயா கொடுப்பாங்க நாளைக்கு இன்னேரம் வண்டி அனுப்புறேன் உங்க பொண்ணை கூட்டிட்டு ஊர் கோடியில இருக்கிற மாளிகைக்கு வந்துருங்க பணத்தை அங்க வாங்கிக்கலாம் பொண்ணையும் கூட்ட சொல்ற என்ன மாப்பிள வீட்டுக்காரங்க பாக்க வேண்டாமா அதுக்கு சொல்றியா சரி சரி இன்னைக்கு எப்படி வந்துருவா நாளைக்கு வண்டி அனுப்பு நான் கூட்ட வந்துடுறேன் போ பொண்ணு நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா இருடி நான் உன்ன பாத்துக்கறேன் காஞ்சனமான கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா 2 லட்சம்னு சொன்னேன் பொறந்த வாய மூடவே இல்ல சதிகாரி ஊரே கூட்டி வச்ச அவமானப்படுத்தின அவ கதைய அவ கஞ்சத்தனத்தை வச்சே முடிக்கிறேன் இந்த கருந்தை கண்ணார யாருங்க காட்டுறேன் அதோ பார் அதுதான் உயிரை குடிக்க போற யமன் பயங்கரமான வெடிகுண்டு உள்ளே பணம் இருக்கிற அரைஞ்சி பெட்டியை திறப்பா உடனே பாம் வெடிக்கும் அவளும் அதே இடத்துல கோஸ் பாருங்க நான் தீர்மானமா சொல்றேன் நான் லவ் பண்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் டேய் உன்னை கோபுரத்துல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன் நீ குளிய தோண்டி உட்காரணும்னு நினைக்கிறியே மாதா பிதா சொல்றத கேளுடா நீங்க 1000 தான் சொன்னாலும் எனக்கு கல்யாணம்னு ஒன்னு நடந்துச்சுன்னா அது அந்த பொண்ணோட தான் முருகா ஏங்க இப்படி பணத்தாசை பிடிச்சு அலையறீங்க சரவணன் சொன்ன பொண்ணையே அவனுக்கு கட்டி வைங்க உனக்கு அப்பாவை பத்தி தெரியாதா கொஞ்சம் அசந்தா கோயில் உண்டியிலுக்கே பொட்டு வச்சு அபேஸ் பண்ணிடுவாரு கடைசியா கேக்குறேன் அந்த பொண்ணை எனக்கு கட்டி வைக்க முடியுமா முடியாதா உண்டா இல்லையா எஸ் ஆ நோ ஆ ஐயா ரொம்ப அவசரப்படுறான் அவன் ரூட்லயே போய் மடக்கிற வேண்டியதான் டேய் கொஞ்சம் பொறுமையா இரு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை பார்த்து அப்புறம் கல்யாணத்தை முடிச்சுக்குவோம் சீக்கிரம் வாங்க பொண்ணே ரெடி ஆயிடுச்சு வா இந்த பாருமா உன் இஷ்டப்படியே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன் உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறதுல எனக்கு என்ன லாபம் அம்மாடா அம்மாடா வந்தாச்சு வந்தாச்சு யாரே காரு காரா ஆமா நம்ம கோயிலுக்கு போறதுக்காக கார் கொண்டு வர சொன்னேன் அம்மா நீ ரொம்ப திருந்திட்டமா இப்ப என்னத்தை கண்ட போக போக புரிஞ்சுக்குவே கிளம்புங்க வண்டி கோயிலுக்கு தானே போகுது ஏன் அப்படி கேக்குற இல்ல வேறைக்கு போற மாதிரி தெரியுது என் மகளே எங்க போனாலும் உன் நன்மைக்கு தாண்டி போவேன் சும்மா வா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு எனக்கு கூட சந்தேகமா தான் இருக்குது வண்டிய திருப்ப சொல்லு பல்லுல போட்ட முதுகுல இருக்க சில்லு பேந்துரும் நம்ம வாய் முடிக்கிட்டு வாயா நீ போயா வண்டியை நிறுத்த முடியாது முழுங்க மா எங்கதா போறோம் சொல்லுங்கப்பா எங்கதா போறோம் ஐயோ அப்பா சுமலதா காப்பாத்து காப்பாத்து கட்டுறப்பா சுமலதா நான் கட்டிக்க போற பொண்ணு அவளை பார்த்து நான் போயிட்டு இருக்கோம் இருக்காதுடா கட்டிக்க போறானா அதான்றா நீ என்ன இல்லன்றீங்களா டிரைவர் வண்டி திருப்பிப்பா டிரைவர் வண்டியை திருப்பிப்பா
பகவான் இருக்கிற கோயில் பங்களா ஆயிடுச்சு. கொஞ்சம் இருங்க, பூசாரியே வந்துருவாரு. ஐயா ஐயா, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்க. நான் தான் கருங்கல் கண்ணாயிரம். அடப்பாவி, கருங்கல் கண்ணாயிரம். யோ சட்ட, என்ன அது சேட்ட? அப்புறம் தப்பா நினைக்காதீங்க. உங்க கிட்ட சண்டையில தோத்து போனதுக்கு அப்புறம் அபமானம் தாங்க முடியாம நான் துபாய்க்கு போயிட்டேன். அங்க கோடி கோடியா பணம் சம்பாதிச்சேன். என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முடிவோடு இங்க நான் வந்தேன். ஒரு வீரமான குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்னு காசு உடனே உங்களையும் உங்களுக்கு புரோக்கர் அனுப்பிடுச்ச. இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. நாம பழசில்லாம இருந்து சம்மந்தி ஆயிடுவோம். அப்படியா? உங்க பையன் தான் மாப்பிள்ளையா? அதனால என்ன பணம் தரேன்னு சொல்லிட்டீங்கல்ல, சம்மதிக்காம இருக்க முடியுமா? அம்மா என்னடி அம்மா? ஏண்டி கேவலம் 2 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம பொண்ணை இந்த கருந்தலுக்கு செந்தலுக்கு விக்கிறேங்கிறியா? ஏயா, 2 லட்சம் உனக்கு அவ்வளவு சாதாரண போயிடுச்சா? வாய் முடியா. ஓ மை காட், 2 லட்சம் உண்டா ஃபிளாஷ்? ஓகே, புட்டிக்கு புட்டி வச்சு வேண்டியதான். இதுகளை விடுங்க, நீங்க பணத்தை கொடுங்க. அந்த பொட்டில இருக்கிற பணம் மட்டும் எனக்கு கிடைச்சது. இதை வச்சு ஒரு முருகன் கோயில கட்டிடுவேன். முருகா! மாமா பொட்டி எங்க? இங்கே. அங்க. யோ ஜில்பா, பொட்டி எங்கயா? பொட்டி இங்க. நமக்கு தேவை பொட்டி வாங்குறதாவல. எங்க பொட்டி? பெட்டிக்குள்ள வெடிக்குள்ள இருந்து தெரியாம பணம் வச்சு அடிச்சுக்கிறாங்க. பலியாக போறது யாரும் தெரியலையே. ஓட பாக்குற. டேய் உண்மையே சொல்லு, அந்த பொட்டில பணம் இருந்ததா வெடிகுண்டு இருந்ததா? சொல்லுடா சொல்லுடா. சொல்றேன் சொல்றேன், வெடிகுண்டு வெடிகுண்டு தான். எதுக்குடா வெடிகுண்டு வச்சீங்க? உங்களை பழிவாங்க, உங்க பேராசைய பயன்படுத்தி ஐயாதான் வச்சாருங்க. அல்ல ஐயாவே போயிட்டாருங்க. அப்பா ஒரு அயோக்கியனுக்கான கதியை பாத்தியா? பார்த்தேன் பார்த்தேன். இனி பணம் ஆசையே பட மாட்டேன். இந்த டப்பாவை தூக்கி வீசிடுறேன். இனிமேலாதான் அவன் சொன்ன பண்ணியா அந்த கட்டி வைங்க. பொண்ணுங்க கமிங். நீயா? நான் ஆரம்பத்திலேயே நினைச்சேன். சரி, உன் இஷ்டப்படிய கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன். பாத்தியாடி, உன் பேராசையால் இந்த குடும்பமே அழிய தெரிஞ்சது. இப்பாவது திரும்பப்படியா இல்லையா சொல்றி? என்ன அதான் திரும்பிட்டல்ல, ரொம்ப அதட்டுறீங்களே. நம்ம பொண்ணு அவ மனசுக்கு பிடிச்ச பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். என்ன ஏமா, உன் புருஷன் குணத்துல எப்படி இருக்கணும் நினைக்கிறேன்? மாமா மாதிரி பேராசை பிடிச்ச இருக்க கூடாது. வந்துருங்க, அப்பா மாதிரி கோழையாவும் இருக்க கூடாது. புருஷன் இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே தங்கமான புருஷனா இருக்கணும். கல்யாணம் கட்டாத தனி பொண்ணுங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும். தங்கமான புருஷன், தங்கமான புருஷன், தங்கமான புருஷன், தங்கமான புருஷன், தங்கமான புருஷன், தங்கமான புருஷன், தங்கமான புருஷன்.